Shrikanto Matulu Isya Janani Sarva Mangala Janakesh Shankaro Devaha Tam Mande Kunjarananam Vakkundam Nallamanamundam Mamalaral Nokkundam Meninudangadu Pookkondu Thuppar Thirumeni Thumbikkayan Padam Tappamal Sharvardamakku Shruti Purana Namalayam Karunalayam Namami Bhagavat Pada Shankaram Loka Shankaram Apara Karuna Sindhum Jnanadam Vishantarupinam Shri Chandrasekhara Gurum Pranamami Mudanvaham Sadasiva Samarambham Shankaracharya Madhyamam Asmatacharya Paryantam Mande Guru Paramparam Mande Guru Paramparam Vasudeva Sudam Devam Kamsachanura Mardhanam Devaki Paramanandam Krishnam Mande Jagat Gurum Kundali Kumari Kutile Chandi Charachara Savitri Chamunde Gunini Guharini Guhye Guru Murte Tvam Namami Kamakshi Guru Brahma Guru Vishnu Guru Devo Maheshwaraha Guru Sakshat Parabrahma Tasmai Shri Gurave Namaha Deivathin Kural, ஆறாவது பகுதியில் சௌந்தர்ய லஹரியில அதோட பெருமையில உள்ள ரசமான விஷயங்களை பெரியவா எடுத்து சொல்லிட்டு இருக்கா அதில் 65வது ஸ்லோகத்தில் அம்பாளோட தாம்பூல விசேஷத்த ஆச்சாரியாள் பெண்களுக்கு சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் அப்படிங்கிறது ஒரு பவித்திரமான மங்கள சின்னமாக சொல்லப்படுறது அதுவும் சர்வ மங்களையான அம்பாளோட அந்த மங்களமான விஷயம் தாம்பூலம் அப்படின்னால் அது எவ்வளவு உயர்ந்தது அது என்ன பண்ணும் அப்படின்னு அந்த தாம்பூல சக்க உச்சிஷ்டத்தை வாங்கிக்கிறதுக்கு தேவர்கள்லாம் காத்துன்னு இருக்கா அந்த தாம்பூல விசேஷத்தினால அந்த உச்சிஷ்டத்தினால எவ்வளவு பெரிய கவித்துவம் கிடைச்சது கவிஞர்களா இருக்கா அப்படிங்கிறதுக்கு உலகத்துல பார்த்தாலே உஜ்ஜயினி மகாகாளியோட பிரசாதத்தினால காளிதாசன்கிறவர் எவ்வளவு பெரிய கவிஞரா இருக்கார் கவியினாலே காளிதாசன் அப்படின்னு சொல்றாப்புல இருக்கிறத பார்த்தோம் அதே மாதிரி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியோட தாம்பூல விசேஷத்தினால்தான் காலமேக புலவர் அப்படின்னு தமிழில் இருந்தார் கவி காலமேகம் அப்படின்னு ரொம்ப அபூர்வமாக இருக்கும் இந்த காலமேக புலவரோட கவிதைகள்லாம் அப்படி ஒரு உயர்ந்ததான கவிதை அகிலாண்டேஸ்வரியோட தாம்பூல விசேஷத்தினால மாதிரி காஞ்சி காமாட்சியோட தாம்பூல உச்சிஷ்டத்தினால பிறவி ஊமையாக இருந்தவர் பெரிய கவிஞரானார் அவர் தான் மூக கவி மூக கவின்னு சொல்லி மூக பஞ்சசதி அப்படின்னு அம்பாள் மேலே 500 ஸ்லோகம் பண்ணியிருக்கிறது பார்க்குறோம் இப்படி அம்பாளோட தாம்பூல விசேஷம் உச்சிஷ்டம் என்ன பண்ணுறது பெரிய கவித்துவத்தை அருள் பண்ணுறது அப்படிங்கிறோம் அப்படி இருக்கிற அம்பாளோட வாயில் இருக்கிற தாம்பூல உச்சிஷ்டமே இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னா இவ்வளவு அனுகிரகம் பண்ணோம்னா அம்பாளோட வாய் அம்பாளோட வாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அம்பாளோட உச்சிஷ்டத்தை பிரசாதமாக அடைஞ்சவாளோட வாக்கு உலகம் கொண்டாடுறாப்புல இருக்குன்னா அவளோட வாக்கு எப்படி இருக்கும் அவ பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு அம்பாளோட குரல் விசேஷத்தை இந்த 66வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் இந்த அம்பாளோட குரல் விசேஷத்தை சொல்றது இங்க ஒரு பெரிய டிராமாவே பண்ற ஆச்சாரியால் இந்த ஒரு ஸ்லோகத்தை விபஞ்சியா காயந்தி விவிதம் அவதானம் பசுபதே துவயாரப்தே வக்தும் சலித சிரசா சாது வச்சனே ததீயைர் மாதுரியர் அபலபித தந்திரி கலரவாம் நிஜாம் வீணாம் வாணி நிஜுலயதி சோலேன நிபுரம் அப்படின்னு ஒரு ரொம்ப அழகான ரசமான ஒரு ட்ராமா அம்பாள் சபையில் உட்கார்ந்துருக்கா
அவர் சபையில் கச்சேரி நடக்கிறது. யார் கச்சேரி உண்டான்னா சரஸ்வதி. எவள் கலைகளுக்கெல்லாம் அதிதேவதையோ, எவளோட பிரசாதத்தினால ஆயகலைகள் 64 எல்லாருக்கும் பிரசாதமாக கிடைக்கிறதோ, அப்படி கலைமகளாக இருக்கிற சரஸ்வதி பாடுறா, கச்சேரி பண்ணுறா. கச்சேரி பண்ணுறது வெறும் வாய்ப்பாட்டு இல்லையா, விபஞ்சியா காயந்தி. விபஞ்சி விபஞ்சி அப்படின்னா வீணைக்கு பேர். விபஞ்சி அப்படிங்கிறது பரிவாதினி அப்படின்லாம் வீணைக்கு பொதுவான பெயர். ஆனால் தேவர்கள்ட்ட இருக்கிற ஆயுதமாக இருக்கட்டும் வாத்தியமாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் ஒரு தனி பேர் உண்டு. பரமேஸ்வரன் கையில் இருக்கிற வில்லுக்கு பேர் பினாக்கம் அப்படின்னு பேர். அதனால தான் அவருக்கு பேர் பினாக்கபாணி பினாக்கபாணி அப்படின்னு. விஷ்ணுவோட கையில் இருக்கிற வில்லுக்கு பேர் ஷாருங்கம் அப்படின்னு பேர். அதனால தான் ஷாருங்கபாணி ஷாருங்கபாணி அப்படிங்கிறோம். அர்ஜுனன் கையில் இருக்கிற வில்லுக்கு பேர் காண்டீபம் அப்படின்னு பேர். இப்படி அவளோட ஆயுதத்துக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கிறாப்புல, கையில் வாத்தியம் இருந்ததுன்னா அதுக்கும் பேர். அதில் சரஸ்வதியோட கையில் இருக்கிற வீணைக்கு பேர் கச்சபி அப்படின்னு பேர். கச்சபி கச்சபி கச்சபம் அப்படின்னா ஆமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது எதனால் அந்த பேர் அப்படின்னா, அந்த வீணையில் குடம் இருக்கே, அந்த குடம் ஆமை ஷேப்பில் இருக்குமா, அதனால் அதுக்கு பேர் கச்சபி அப்படின்னு பேர். இப்போ நாம் பார்க்குற வீணையிலெல்லாம் அந்த கச்சபியாக இல்லை, ஆமை ஷேப்பில் இல்லை. ஆனால் இப்போவும் பிலிப்பைன்ஸ் முதலான இடங்களில் இந்த கச்சபி சரஸ்வதி கை வேணும் மாதிரியே இருக்கா அப்படின்னு ப்ரொஃபஸர் சாம்பமூர்த்தி முதலான வித்வான்கள்லாம் சொல்லியிருக்கா. அது சொன்னதோடு இல்லை, அதுக்கு பேர் அங்கே பிலிப்பைன்ஸ்லாம் அப்படிங்க கச்சபி அப்படின்னே பேர் வச்சுருக்கா. அப்படி சரஸ்வதி கை வேணைக்கு பேர் கச்சபின்னு பேர், அதை வச்சுன்னு தான் இப்போ பாடுறான்னு தெரியுது. ஆனால் இங்கே விபஞ்சியா காயந்தின்னு சொல்லியிருக்கார். இந்த விபஞ்சி பரிவாதினிங்கிறதெல்லாம் பொதுப்பேர், வேணைக்கு பொதுவான பேர். சரஸ்வதி கைக்கு உள்ள ஸ்பெசிஃபிக் நாம் பேர் கச்சபி. நாரதர் கையில் இருக்கிறதுக்கு பேர் மகத்தின்னு பேர். மகத்திங்கிற வேணையை வச்சுருந்தா நாரதர் கானம் பண்ணுற. இந்த கானம் பண்ணுறதுனாலே தும்புரு நாரதர் தும்புரு நாரதர்னு இவ ரட்டையர்கள். அந்த தும்புரு கையில் இருக்கிற வீணைக்கு பேர் கலாவதி அப்படின்னு பேர். இந்த கச்சபியை வச்சுட்டு, கச்சபிங்கிற விபஞ்சியை வச்சுட்டு சரஸ்வதி காயந்தி பாடுறா கச்சேரி. அதில் என்ன பண்ணுறா அப்படின்னர், எதை பாட்டு பாடுறா அப்படின்னர், பசுபதியோட பசுபதியான பரமேஸ்வரனோட பலவிதமான லீலைகளை பாடுறா. பாடுறது அம்பாள் சன்னதியில். எதுக்கு பரமேஸ்வரனோட லீலையை பாடணும் அப்படின்னா, அதுதான் அம்பாளோட பெருமை பதிவிரத. அதனால் அவளுக்கு எப்போ பாரு ஆத்துக்காரர் புகழ பாடுறது சொல்கிறது கேட்கறது தான் பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கிறதுனால ஒரு பிரபுகிட்ட போய் கச்சேரி பண்ணுற ஒருத்தர் அப்படின்னா, ஒரு வித்வானாக இருந்தால் என்ன பண்ணுவா, அந்த பிரபுவுக்கு என்ன பிடிக்குமோ அவருக்கு எது டேஸ்ட்டோ அதை பாடி தான் அவளை சந்தோஷப்படுத்த பார்ப்பா. அப்போ தான் சம்பாவனையிலேருந்து எல்லாமே நல்லா வரும், அடுத்த தரம் சான்ஸ் வரும், எல்லாமே கிடைக்கும். அதை போல் இங்கே சரஸ்வதியும் என்ன பண்ணுறா, கெட்டிக்காரி இல்லையா, அம்பாளுக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சுன்னு இது மகாபதிவிரத எப்போ பாரு ஆத்துக்காரர் புகழ பாடுறதுலேயே தான் அவளுக்கு பிரீத்தி அப்படின்னு பரமேஸ்வரனோட பெருமையை பாடுறா. அவருக்கு தான் பலவிதமான லீலைகள்லாம் பண்ணியிருக்கார், பலவிதமான வீர சாகச செயல்லாம் பண்ணியிருக்காரு. அட்ட வீரட்டானம் அப்படின்னு சொல்கிறா. 8 வீர அட்டகாச க்ஷேத்திரம், மன்மதனை எரிச்சது, ஜலந்தராசுரனை கொன்னது, இப்படி காலனை காலசம்ஹாரம் பண்ணினது, இப்படி பலவிதமான லீலைகள்லாம் பண்ணியிருக்கார். இந்த லீலைகள் இந்த பிரதாபத்தெல்லாம் பரமேஸ்வரனோட பெருமையெல்லாம் சரஸ்வதி டியூன் பண்ணிட்டு அழகா பாடுறா. இதை கேட்டு ரசிச்சுன்னு இருக்கா பெரியவாசுரா. இப்படி சுவாமி
பெருமையை அம்பாள் சன்னதியில் பார்த்தே சரஸ்வதி பாடுறா. இதே சரஸ்வதி கைலாசத்தில் போய் பரமேஸ்வரனுக்கு முன்னால் கச்சேரி பண்ணாள்னா அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு, அப்போ பராத்பரா பரமேஸ்வரான்னு பாடமாட்டாளாம் என்ன, அப்போது அம்பாளோட பெருமையை பாடுவோம். ஏன்னா இவா ரெண்டு பேரும் அப்பேற்பட்ட அந்யோன்ய தம்பதிகள்னா சதிபதினா பாகம் பெரியாள் அப்படின்னு உடம்பை விட்டு கூட பிரியாத அளவுக்கு அவோ அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாப்புல ரெண்டு பேரும் இணைஞ்சு இருக்கிறவா இல்லையா. அதனால பரமேஸ்வரன் சன்னதியில் போய் பாடினாக்கா அம்பாளோட பெருமையை பாடுவோம் போல இருக்குது. அப்போ நவாவரண கிருதியாக எடுத்துப்போம், அப்படி எடுத்துப்போம். இங்கே பரமேஸ்வரன்ட்ட இங்கே பெருமையை அம்பாள்கிட்ட பாடுறா. அப்படி பாடுறதே ரொம்ப பிரமாதமாக இருக்குது, கச்சேரி ஜம்முன்னு போயின்னு இருக்கு. இதை கேட்ட அம்பாள் என்ன பண்ணா அப்படியே மெய்மறந்து ஜம்முன்னு ரசிக்கிறா. சரஸ்வதி பாடி அதுவும் அவ கை வேணையோட சுஸ்வரமா பாடுறத எப்படி இருக்கும், ரசிக்காதையா இருக்க முடியும். அதனால அப்படியே மெய்மறந்து அம்பாள் ரசிக்கிறா. ரசிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணினா அப்படின்னர், ரொம்ப பிரமாதமா வந்துருத்தோம், நமக்கு சந்தோஷம் ஏற்பட்டுருத்தோம் அப்படின்னாக்க உடனே நம்மளை அறியாத தலை ஆட ஆரம்பிச்சுடுறது. ரொம்ப நல்லா சுஸ்வரமாக பாடிகிட்டே இருந்தாக்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படின்னு தலையாட்டுறோம். அதை போல் என்ன அப்படின்னார் அம்பாளும் அப்படின்னார், சலித சிரசா அப்படி தலையை ஆட்டினான். தலையை ஆட்டினா மட்டும் போருமா, பாடுறவா கண்ணை மூடின்னு பாடியிருந்தா இவ தலையாட்டி ஆமோதிச்சது தெரியாதே. அதனால என்ன பண்ண, சாது வச்சனே சாது வச்சனம் சொல்றது. சாது வச்சனம் சாது வச்சனம்னா பாராட்டி எதான்னு சொல்றது. இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா பேஷ் பலே அப்படின்லாம் சொன்னா இதெல்லாம் சாது வச்சனம். இப்படி ஆமோதிக்கிறதுல ஒரு வித்வான் மெனக்கிட்டு பிரமாதமா பண்றாரு அப்படின்னா கேட்கிறவா என்ன பண்ணும், ரசிக்கிறவா அந்த ரசிக்கிறத வெளிப்படுத்தணும், அதுதான் முக்கியம். அது இல்லாத இவ பாட்டுக்கு ஒருன்னு உட்காந்துருந்து அவர் பாட்டுக்கு பாடிட்டே போனால் இவர் என்னையா அவள்லாம் கேட்குறாளா இல்லையா தூங்குறாளா, நம்ம என்ன நிறுத்துறதா பாடுறதா கண்டினியூ பண்ணுறதான்னு நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் இல்லையா வித்வான்களுக்கு. அதனால என்ன பண்ணுறது, கேட்குறோம் நன்னா இருக்கு ரசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆமோதனம் ஒரு அங்கீகாரம் கொடுத்து அதில் ரெண்டு விதமான பாராட்டு தெரிவிக்கிறது. இந்த பாராட்டு தெரிவிக்கிறது ரெண்டு விதமாக சொல்லியிருக்கு, கரக்கம்பம் சிரக்கம்பம் அப்படின்னு. கரக்கம்பம்னா வேறு ஒன்றும் இல்லை, கை தட்டுறது, கையால் அடித்து கை தட்டுறது கரக்கம்பம், தலையை அசைச்சு பண்ணுறது சிரக்கம்பம். ஆனால் இங்கே பெரியவா சொல்கிறா எனக்கு என்னமோ கரக்கம்பத்தை விட சிரக்கம்பம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த கை தட்டுறத்துலையானும் ஒரு கடினம் இருக்குது, பட 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 படன்னு கையை தட்டத்தை பாவம் திடீர்னு தூங்கி இந்த முழிச்சு விடுவா. ஆனால் இந்த சிரக்கம்பத்தில் அப்படி இல்லை, அழகாக ஒரு டெலிகசி ஜம்முன்னு ஒரு மிருதுவாக இருக்கு. அப்படி மிருதுவாக இருக்கிறாப்புல அம்பாள் என்ன பண்ணா அப்படின்னு, சலித சிரசா அப்படி தலையை ஆட்டி, அந்த தலையை ஆட்டுறதையும் அவா கவனிக்கணுமே, அவ சரஸ்வதி பட்டு கண்ணை மூடிண்டு அப்படி பாடின்னு இருக்கிறதே இவ தலையாட்டி இருந்தாக்க புரியாது. ஸோ அதனால சாது வச்சனம் பேஷ் பலே அப்படின்னு ரெண்டு வார்த்தையும் சொன்னா. இப்படி சொன்னாக்க ஒரு வித்வானாக இருந்தால் என்ன பண்ணுவோம், இன்னென்னா பெரிய பாட்டாக எடுத்துப்போம், ராகந்தானம் பல்லவி இன்னும் பிரமாதமாக கை வரிசையை காமிக்க ஆரம்பிப்போம். ஆனால் இப்போ சரஸ்வதி என்ன பண்ணிட்டா அப்படின்னர், பார்த்தா ததீர் மாதுர்யர் ரபலபித தந்திரி கலரவாம். இதை பார்த்துட்டு சரஸ்வதி உரைக்கு கலவரமாக எடுத்தவளுக்கு, எதுக்கு சார் நன்னா இருக்கு பேஷ் பேஷ்னு சொன்னாக்க இதுலேயே இவோ டென்ஷன் ஆகணும் கலவரமாகணும் அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லையா, அந்த அம்பாளோட குரல் மாதுரியத்தை பார்த்தா இனிமையை பார்த்தா அவ ஒன்றும் வாயத்திறந்து பெருசாக சொல்லல சபாஷ் பேஷ் பேஷ் அப்படின்னா, இந்த குரலோட இனிமையை கேட்டோன்னு சரஸ்வதிக்கு ஒரே டென்ஷன் ஆகி கலவரமாகி, சே இவ இப்படி வெறுமின வசன நடையில் பேசுகிறதே இவ்வளவு சுஸ்வரமாக பிரமாதமாக இருக்கே, அப்பேற்பட்டவள்கிட்ட போய் நம்ம பாடிக்கடி கைவரிசையை காமிச்சிட்டோமேனு வக்கமாகிடுது.
வெக்கம் வந்துடுத்து, அதனால் என்ன பண்ணினாளா அப்படின்னு அப்படியே நிறுத்தினா, நிஜாம் வீணாம் வாணி நிஜுலயதி சோலேன நிபிருதம் அப்படின்னு உடனே வீணையை எடுத்தா, உரையை போட்டால் மூடினா, அமைக்க வச்சுட்டா. இப்படின்னு ஒரு ட்ராமா அம்பாளோட குரல் இனிமைக்கு. அம்பாள் சபாஷ் பேஷ்னு சொன்னதுக்கு சரஸ்வதி வெக்கப்பட்டுண்டு. தான் பாட்டை நிறுத்தினத்தோடு இல்லை, அந்த வீணையையும் என்ன பண்ணார், உரையை போட்டு மூடி வச்சுட்டா அப்படின்னு. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை சொல்லுவோம், ரொம்ப பிரமாதமாக இருந்தால் என்ன சார் அது, இவர் என்னமோ பிரமாதங்கிற, அவரோட பாட்டுக்கு முன்னால் இதெல்லாம் உறவோட காணாது அப்படிம்போம். உறவோட காணாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்படி வசத்தியாக சொல்கிறோம். இப்போ என்ன, இந்த உறவோட காணாதுன்னு என்ன பண்ணிட்டான்னு, தன்னோட வீணையோட நாதமும் பாட்டும் அம்பாளோட குரல் இனிமைக்கு முன்னால் உறவோட காணாதுன்னு இந்த தோணின சரஸ்வதி என்ன பண்ணான்னார், வீணைக்கு உரையை போட்டுட்டா. சோலேன நிபுணம், சோலம் சோலம் அப்படின்னாக்க உரை. மேலே போட்டு மூடுறதுக்கு பேர் உரைக்கு பேர் சோளம் அப்படின்னு பேர். இதை வச்சுன்னா போல இருக்கு, லேடிஸ்லாம் போட்டுக்கிறது பேர் சோலி. சோலி சோலிங்கிறது என்ன, அப்படியே சுத்த சம்ஸ்கிருத வார்த்தை. அதே மாதிரி இப்படி மனுஷா போட்டுண்டாக்க சோலி, அதுவே தான் சட்டை ஆகியிருக்கு, அப்புறம் ஷர்ட் ஆகியிருக்கு, எல்லாம் வந்திருக்கு இந்த சோளத்துலேருந்து தான் எல்லாம். இப்படி மனுஷா போட்டுக்கிறதா இருந்தால் பொம்மநாட்டி போட்டுக்கிறதா இருந்தால் சோலிங்கெல்லாம், ஆம்பளை போட்டுக்கிறதா இருந்தால் சட்டைன்னு சொல்லலாம், இதெல்லாம் சொல்லலாம் சொக்கா அப்படின்பா. எல்லாமே இந்த சோளம் குளம் சொக்கா சோலையிலேருந்து வந்தது தான் சொக்கா. ஆனால் இது என்ன அப்படின்னர், இப்படி தானியத்தில் ஒன்று இருக்கு உர போட்டுன்றது ஒன்றும், அதுக்கு பேரே என்னென்ன, சோளம்னே பேர். வேறு எந்த தானியத்துக்கு இல்லாத அழகாக முத்து முத்து முத்தாக அடிக்கின்ற மேலே ஜம்முன்னு ஒரு சட்டையை போட்டுன்னு இருக்கு. அதனால தான் அதுக்கு பேர் உர போட்டு மூடின்னு இருக்கிறதுனாலேயே அதுக்கு பேர் சோளம் 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 அப்படிங்கிறோம். அந்த சோளம் அப்படிங்கிறது உறவு இருக்கிறதுனாலேயே என்ன போல இருக்கு, சோழ தேசம் சோழ தேசம், சோழந்தான் சோழ தேசம்தான் சோழ தேசம் தமிழில். அதோட தலைநகரம் என்னவா இருந்தது, உறையூர்னு இருக்கு, திருச்சிக்கு பக்கத்தில் உறையூர் உறையூர் அப்படின்னு. ஒரு காலத்தில் தஞ்சாவூருக்கு முன்னால் உறையூர் தான் தலைநகராக இருந்தது. அப்படி இருந்ததுனால தான் என்ன பண்ணார் தாய்மான சுவாமி, அப்படி பார்த்துன்னு இருக்கார், மேற்க பார்த்துன்னு ஏன் இருக்கன்னு, உறையூரை பார்த்துன்னு இருக்கிறதுக்காக தான், தேசத்தோட தலைநகரை பார்த்துன்னு இருக்கிறதுக்காக. அப்படி அந்த சோழியை போட்டு சோளத்தை போட்டு வீணையை மூடிவிட்டா. ஏன் மூடணும், அம்பாள் நன்னா இருக்குன்னு தானே சொன்னா, பேஷ் பேஷ்னு தானே ஆமோதிச்சா சந்தோஷப்பட்டா. அவள் பார்க்கறதுலேருந்தே தெரிகிறது, அவள் ரசித்த அழகுலேருந்தே தெரிகிறது, அவள் நிஜமாகவே ரியராகவே என்ஜாய் பண்ணி மெய்மறந்து இருக்கா அப்படிங்கிறது தெரிகிறது. அப்படி மெய்மறந்து ரசிக்கிறா, அது வாயை திறந்து பாராட்டும் சொல்லியிருக்கா, தலையாட்டி சிரக்கம்பமும் கொடுத்துருக்கான்னா சரஸ்வதியே முடினா அப்படின்னு அந்த அம்பாளோட குரல் இனிமையை பார்த்துட்டு. ஏன்னா இப்படி ஒரு சுனாதமாக சுஸ்வரமாக ஒரு குரல், இப்படி குரல் உள்ளவள்கிட்ட போய் நம்ம போய் குரல்லாம் காமிச்சு, நம்ம வேணையோட நாதத்தெல்லாம் காமிச்சு, இப்படி கைவரிசையெல்லாம் காமிச்சுமேனு வைக்கப்பட்டுண்டா, ஏன் வைக்கப்படணும் அப்படின்னு சரஸ்வதிக்கு தெரிஞ்சுதான். இவ பலே பலே பேஷ்னு சொல்லி தலையாட்டினது, நம்ம குரல் வளத்தையும் வீணா கானத்தையும் பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு ஆட்டல்ல, வேற எதை ரசிச்சு ஆட்டினா அப்படின்னர், தன்னோட ஆத்துக்காரர் பெருமையை ரசித்தாளாம். இவள் பாடுறது பசுபதியோட பெருமையை பாடினா இல்லையா, அதனால் என்ன, நம்ம ஆத்துக்காரர் எப்பேற்பட்ட சாகசம்லாம் பண்ணியிருக்க, எப்பேற்பட்டவரை கணவனாக அடைஞ்சிருக்கோம், எப்பேற்பட்ட பர்த்தாவை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு ஆத்துக்காரரோட பெருமையை பாடுற அந்த சாகித்யத்தில் போய் அம்பாளுக்கு ரசிப்பு ரசனை. சாகித்யத்தை ரசித்து அதில் உள்ள விஷயங்கள்லாம் இந்த பார்த்துட்டு அதில் மெய்மறந்தாலாம். ஒன்றும் அதில் எப்படி மெய்மறந்து பேஷ் பேஷ் பலேன்னு சொல்லியிருக்கணும், இல்லையா என்ன பண்ணணும், சங்கீதத்தில் மெய்மறந்துருக்கணும். இது ரெண்டுத்துக்குள்ளே தான் எதுக்கோ மெய்மறந்து அவோ பாராட்டு சொல்லியிருக்காள். இப்படியே நம்மளோட குரலுக்கோ நம்மளோட வீணைக்கோ நம்ம பாட்டுக்கு இல்லை அப்படின்னு நல்லா தீர்மானமாக தெரிஞ்சுதான் சரஸ்வதிக்கு.
பொறுமை, இதை விட ட்ராமா அப்படி சொல்லி அதை தூக்கி போட்டு உரையை போட்டு மூடிட்டா அப்படிங்கிற. ஏன் உரையை போட்டு மூடினா அப்படின்னா, வேணையை நிறுத்த வேண்டியதானே, வேணையை நிறுத்தினா பாட்டை நிறுத்தினாப்புல வேணையை நிறுத்த வேண்டியதானே. அதுக்கப்புறம் எதுக்கு உரையை போட்டு வேற மூடணும், அதுக்கு பெரியவாளோட வியாக்கியானம், வேற ஒன்றும் இல்லை. பாட்டுன்னு டக்குன்னு நிறுத்தி விடலாம், வார்த்தையை வாய முடியும்ட்டா பாட்டு நின்றுடும். ஆனால் இந்த தந்தி வாத்தியம்னு சொல்லக்கூடிய இந்த வீணை மாதிரி இருக்கிற வாத்தியத்தில் அது உடனே நிற்காது. அது ஒரு மீட்டு மீட்டினோன்னா அனுரணனம் அப்படின்னு அது மொயின்னு நீண்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் அடங்கும். ஒரு மணியை அடித்தோம் அப்படின்னா கிளிங் அப்படின்ட்டு சித்த நேரம் அந்த நாதம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இந்த வீணையை மீட்டி ஈட்டி பண்ணினது அது அனுரண நினத்தில் போயிட்டே இருக்குது, சித்த நேரம் நீண்டுருக்கு. சரஸ்வதி பார்த்தாலாம் இது அந்த அனுரணனம் கூட பார்த்தோய் சத்தம் கூட வரப்படாது அம்பாள் குரலுக்கு முன்னால் அப்படின்னு என்னென்னா மூடுவாய மூல்யம். இந்த குழந்தையில மூடலைன்னா என்ன பண்ண உடனே வாயை பொத்துறோம், சத்தம் வெளில வந்துடக்கூடாதுன்னு. அது மாதிரி இந்த போகிறோம் போகிறோம் வாய் மூண்டு கடை அப்படின்னுட்டு அந்த வேணைக்கு உரையை போட்டு தூக்கி முடி வச்சுட்டா அப்படின்னு. தலைகாட்ட முடியல, தலைகாட்ட முடியல, அதாவது ரொம்ப அவமானமாக போயிடுதுன்னா சார் தலைகாட்ட முடியல அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், தலையில் துணியை போட்டுன்னு போனார் அப்படிம்போம். அது போல் இவ குரலுக்கு முன்னால் இந்த வேணை கிணையில இனிமேல் தலையே காட்டப்படாதுன்னு இவ என்ன பண்ணிட்டா சரஸ்வதின்னு போட்டு பெரிய துணியாக போட்டு உரையை போட்டு மூடி விட்டா. இப்படி அம்பாளோட குரல் இனிமை அப்படிங்கிறது அவ்வளவு அசாத்தியமாக இருக்குது, கற்பனை பண்ண முடியாததாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. பெரியவாளோட அஷ்டோத்தரத்தில் ஒரு நாமாவளி, சுதா மதுரிமா மஞ்சு பாஷணாய நமோ நமஹா அப்படின்னு பெரியவாளோட அஷ்டோத்தரத்தில் ஒன்று இருக்குது. இந்த 66வது ஸ்லோகத்தை நினைச்சா அதுதான் ஞாபகம் வருது. பெரியவா பேசினா எப்படி இருக்கும், அதோடது எப்படி இருக்குன்னு. சுதா அமிர்தம் மாதிரி இருக்கு, சுதா மதுரிமா மஞ்சு பாஷணாய நமோ நமஹா. பேசுறதுல அமிர்தமா இருக்கு சார், வாக்கு அமிர்தம், வாக்கு அமிர்தம், சொல் அமுதம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அப்படியே அமிர்தத்தை பொழிஞ்சாப்புல அந்த பேச்சு. பேசுகிற வார்த்தையில் எப்படி அமிர்தம் பொழிஞ்சாப்பில் இருக்கும் அப்படின்னால், வேறு ஒன்றும் இல்லை, இந்த அமிர்தம் அப்படிங்கிறது வாய்க்கு இனிமையாக இருக்குது, இந்த சொல் அமுதம்ங்கிறது எது எப்படி இருக்குன்னு காதுக்கு இனிமையாக இருக்குது. வெறும் காதுக்கு மட்டுமா இனிமையாக இருக்குது, இல்லை மனசுக்கு இனிமையாக இருக்குது, ஹிதமாக இருக்குது. அப்படி தான் இருக்கா சாட்சி தெய்வத்தின் குரலை. அது என்ன விஷயம், என்ன விஷயம், என்ன விஷயம், அந்த விஷயங்கள் இருந்தால் கூட, பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட அதை ப்ரெசன்ட் பண்ணுற அழகு, அது என்ன அங்கே முக்கியம். விஷயம் நன்னா இருக்கலாம், விஷயம் நன்னா இருந்தால் கூட அதை அழகாக ப்ரெசன்ட் பண்ண தெரியணும். சமைக்கிறது தெரிஞ்சால் மட்டும் போகாது, நன்னா பரமாற தெரியணும், ரெண்டுன்னா தெரியணும். சில பேருக்கு சமைக்க தெரியலனாலும் பரமாற தெரிஞ்சிடும், சில பேருக்கு நன்னா சமைக்க தெரியும் பார்த்து வகையாக பரமாற தெரியாது. இங்கே வைக்க வேண்டிய பாயசத்தை தூக்கி அங்கே வைப்பா, அங்கே வைக்கிறத தூக்கி இது போடுவா, முதல்ல கறியை மறந்து போயிட்டேன்பா, முறிஞ்சாத்தும் போது கொண்டுருவா கூட்ட, மறந்தே போயிடுத்து அப்படின்னு. சில பேராத்தில் வட இடையெல்லாம் பட்சணெலாம் பண்ணி போடாதே வச்சதெல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஏந்தின் அப்புறம் சொல்லுவோம், சாரி மாமா மறந்தே போயிடுத்து அப்படின்னு. ரொம்ப நல்லதாக போச்சு, நல்ல வேளை சாப்பாடு போடணுங்கிறதான ஞாபகம் இருந்தது, அதுவும் மறந்து போகாத. அப்படி இருந்தால் பிரயோஜனமா, இல்லை. அதனால் என்ன பண்ணும் அப்படின்னு, ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். கச்சிதமாக சுச்சி ருச்சியாக சமைக்கவும் தெரியணும், அதை அழகாக எடுத்து பரமாறவும் தெரியணும். எதை எப்படி போடுறதுன்னு தெரியாது சில பேருக்கு, தட 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 தடன்னு கொண்டு வேறு எதையானு போட்டுருவா. நமக்கு எது பிடிக்காதோ அந்த ஐட்டத்தை கரண்டி கரண்டியாக போடுவா. நமக்கு பிடிச்சதை பார்த்து சேப்பை அங்கே ரோஸ்ட் பண்ணியிருந்தா அதை ரெண்டு ரெண்டு தூவுவா. அப்படி இருக்கக்கூடாது, இலையை பார்க்க வேண்டாமா, சாப்பிட்றவர் எப்படி சாப்பிட்றாரு, எதை திருப்பி திருப்பி வாயில் வச்சுக்கிறவர் சாப்பிட்றாரு அப்படின்னு தெரிஞ்சுன்னு உடனே அதை இன்னும் கொஞ்சம் கரண்டி போடுறது,
எதை தொடாதையே வச்சிருக்காரோ, இது ஏதோ உப்பு உப்பு சரியில்லை போல இருக்கு, மாமா தொடமாட்டேங்கிறார் அப்படின்னு அதை கேட்கவே விடாது. இன்னும் கொஞ்சம் கூட்டு போட்டுமான்னு, என்னதான் போட்ட கூட்டே இருக்கு மேல மாதிரி இத்தாப்புல. இதுதான் முக்கியம், அதுதான் கெட்டிகாரத்தனம். அப்படி பார்த்து பார்த்து பரமாரத்திலையும் சமைக்கிறத்துலேயும் விஷயம் தெரியறாப்புல முக்கியம், சங்கீதத்திலையும் பாடுறதையா இருக்கட்டும், எந்த காரியம் பண்ணினாலும் சரி, அதை யார் எப்படி இருக்கிறா என்ன ரசிக்கிறா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேத்தாப்புல ஃபீட் பண்ணுறது, அப்படி எல்லாம் பண்ணுறதுல எல்லாரும் சாதாரணமாக கெட்டிக்காரா கெட்டிக்காரான்னா சரஸ்வதி எப்பேற்பட்ட கெட்டிக்காரியாக இருப்போம். இந்த கெட்டிக்காராளுக்கு கெட்டிக்காரத்தனத்தையே அனுகிரகம் பண்ணுறவள்னா, அதனால தான் என்ன பண்ணாலும் பலே சபேஷ சபாஷ் அப்படின்னு அம்பாள் ஆமோதிச்சதை பார்த்துட்டு, நிச்சயம் இது நம்ம குரலுக்கு இல்லை நம்ம பாட்டுக்கு இல்லை இந்த சர்டிஃபிகேட்டு, இது வேற எதுக்கோ அப்படின்னா என்ன எதுக்கு அப்படின்னா அப்புறம் கண்டுபிடிச்சிட்டா. புரிஞ்சுருத்தோ ஆத்துக்காரரை பற்றி பாடினோன்னு அந்த சாகித்யம், இது கவிதை நடையாக தானே இருக்கும் பாட்டில் இருக்கிறதே அப்படின்னு அந்த கவிதை நடையை பார்த்து பாட் அதில் இப்போ சாகித்யத்தோட அர்த்தத்தை பார்த்துன்னு அதில் ரயிச்சு ரசித்து பலே பேஷ்னு சொல்லியிருக்காள் வழியே நம்ம குரலுக்கோ இல்லை நம்ம வேணிக்கோ இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணின்றாலும் அந்த அளவுக்கு மதுரமான குரல். அதைத்தான் சுதா மதுரிமா மஞ்சு பாஷனாய நமோ நமஹ அப்படின்னு பேசுறதுல, அந்த காதுக்கு அமுதமாக பேசுறதுல பெரியவா பரம கெட்டிக்காரர் அப்படிங்கிற தெரியறதுலேருந்தே இந்த தெய்வத்தின் குரலை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இந்த 66வது ஸ்லோகம் தான் ஞாபகம் வருது பெரியவாளோட அஷ்டோத்தரத்தை பார்த்தாலும். இந்த ஒவ்வொருத்தரையும் பேசுறதே ரொம்ப ரசமாக பேசுவாள். இவா உட்காந்து பேசின்னு இருக்கா ஒரு சங்கீத வித்வானோட, அவர் பாடுன்னு பாடிந்தார் தர்பார் ராகம் எழுதுன தர்பாரை பிரமாதமாக ஆலாபனை பண்ணின்னு இருக்கார். அதுக்குள்ள உள்ளுக்குள்ள யாரோ மடத்தில் ஒருத்தர் தாட் போட்டுன்னு கத்தின்னு இருக்கார். இவா இங்கே பாவம் நல்ல பெரிய வித்வான் வந்து பெரியவா கேட்டுருக்கா பாடின்னு இருக்காருன்னு அவர் கொஞ்சம் அடக்கி வாசிக்கப்படாதோ, அவர் ஏதோ அங்கே அதிகார மன்றத்தை பண்ணின்னு இருக்கார். உடனே பெரியவா சொல்ற பாரு அங்கேயும் தர்பார் தான் நடக்கிறது, இங்கேயும் தான் தர்பார்னா அங்கேயும் தான் தர்பாரா இருக்கு. சுதா மதுரிமா மஞ்சு பாஷனா என்ன மூலமா அப்படின்னு யாரு எதை பேசினாலும் பேசுறதே அந்த பேச்சிலேயே அந்த இனிமையை காமிக்கிறது, இன்பத்தை கொடுக்கறது. அது காதுக்கும் ஸ்ராவியமாக இருக்கிறதோட இல்லை, இனிமையாக இருக்கிறதோட இல்லை, மனசுக்கு ஹிதமாக இருக்கணும் இன்பமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அதுதான் இந்த தெய்வத்தின் குரல். இது எல்லாமே பெரியவாளோட விஷயங்களை படித்து ரசிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே வாங்கிட்டு மனசுக்கு ஹிதத்தை நன்மையை செய்யக்கூடியதாகவும் இருக்குது. அதனால தான் அதுக்கு பேர் தெய்வத்தின் குரல் அப்படின்னு ரொம்ப அழகான பேராக அமைஞ்சிருக்கு. அப்படி அந்த தெய்வத்தின் குரல் வந்து அம்பாளோட குரலை பற்றி சொல்கிறது அப்படின்னா அது நிஜமாகவே தெய்வீகமாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலேருந்து தெரியுது. இப்படி அம்பாளோட குரல் அழகை வர்ணித்தவர் 67வது ஸ்லோகத்தில் அம்பாளோட த முகவா கட்டை அப்படிங்கிறோம், இதை பற்றி சின் அப்படின்னு இது இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், இதை பற்றி சொல்கிறார் இந்த முவாக்கட்டை அப்படிங்கிறோம். இது எப்படி இருக்கணும் அப்படின்னார், இது முதல்ல ரொம்ப அழகாக இருக்கணும், அது இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னு திட்டுறோம். முறக்கட்டையை பாரு, இந்த முகவாக்கட்டையை பாருங்கிறது தான் திட்டுறதே அவ்வளோ அழகாக திட்டுறோம், சரியான மூஞ்சி முறக்கட்டையும் பாரு அப்படிங்கிறோம். ஆனால் இவளோட மூஞ்சி எப்படி இருந்தது, முகம் எப்படி இருந்ததுன்னார், பூர்ண சந்திரன் மாதிரி பிரமாதமாக இருந்ததுன்னு சொல்லியாச்சு, குளுமையாக இருந்தது எல்லாம். இப்போ மோரக்கட்டை எப்படி இருக்கு அப்படின்னார், அது இவளோட முகத்தை சொல்றதே கண்ணாடி மாதிரி முகம், அந்த கண்ணம் பிரதேசம் எப்படி இருக்கு அப்படின்னார், சம்மனு பல 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 பலன்னு கண்ணாடி மாதிரி இருக்கு அப்படின்னா, அந்த முகத்தில் கண்ணாடி இருக்குன்னா கண்ணாடியை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஹேண்டில் வேணுமே, அந்த ஹேண்டில் இருந்தான்னா பிடிச்சின்னு பார்க்க முடியும், அப்படி பார்க்கறதே அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறதே, அதை மாதிரி இருக்கான் இந்த அம்பாளோட முகவா கட்டை.
அதைத்தான் சொல்றார். இவை யாரு அப்படின்னர், ஹிமவானோட பொண்ணு. அந்த ஹிமவானோட பொண்ணான இவ என்ன பண்ணுறான், அந்த முகவாக்கட்டைய டச் பண்ணினவா தொட்டவா ரெண்டே பேர். ஒத்தர் யாருன்னர், அப்பாவான ஹிமவான். பொண்ணை பெற்றிருக்கிற அருமையான பொண்ணு அப்படின்னா, பொண்ணு அப்படியே அழகாக இருக்குது, அந்த குழந்தைய பார்த்து அப்படி வச்சு நீ செல்ல குட்டி அப்படின்னு விட்டு கொட்டி கொஞ்ச மாட்டாரா? இப்படி ஹிமவான் தொட்டது வாத்சல்யத்தோடு தொட்ட அந்த முகவாக்கிட்ட. இன்னொருத்தர் தொட்டர் யார் அப்படின்னார், பரமேஸ்வரன். எப்போ அன்புனால காதல்னால வந்து அப்படியே பிரேமையினால இவளோட முகவாக்கட்டையை எடுத்து தொட்டு அவளோட அதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உதட்டிலேருந்து இவர் முத்தம் கொடுக்கறதுக்காக தூக்கி அப்படி பிடிச்சிட்டு பரமேஸ்வரன் வந்து பிரியத்தோட தொடராராம். அப்போ தொட்டது தான் அந்த பரமேஸ்வரனும் ஹிமவானும் தொட்டது. அது எப்படி இருந்தது பரமேஸ்வரனுக்குன்னர், அழகாக அப்படி கண்ணாடியை பிடிச்சின்னு அப்படி தூக்கி ஹேண்டிலை பிடிச்சின்னு தூக்கிக்கிறாப்புல இந்த கண்ணாடியோட ஹேண்டில் மாதிரி இருந்தது அப்படிங்கிற சுப்புகம் அப்படின்னு பேர். இந்த முகவாக்கட்டைக்கு பேர் சுப்புகம் அப்படின்னு பேர். இந்த அங்க பூஜை அப்படின்னு தேவர்களுக்கு தேவதைகள்லாம் பூஜை பண்ணுறதே ஒவ்வொரு இதுலேயும் வரலட்சுமி நோம்பாக இருக்கட்டும் கோகுலாஷ்டமியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நாம் பண்ணுவோம். அதில் பார்த்தேன்னா இந்த அங்கங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணுறது தேவர்களுக்கு அப்படின்னா பூஜிதையான அப்படி இருக்கு அங்கம். எல்லாருக்கும் அங்கம் இருக்குது, எல்லாருக்கும் கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது. இருந்தால் கூட இந்த தெய்வங்களுக்கெல்லாம் இருக்கிறதே பார்த்தா அது பூஜிதை பண்ணுறாப்புல இருக்குது. அதுவும் பிள்ளையார் பூஜையில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியில் ரொம்ப டீட்டெயில்டாகவே இருக்கும். பாவனாய நமஹா, பாதோ பூஜையாமி, ஹேரம்பாய நமஹா, முகம் பூஜையாமி அப்படின்லாம் வரிசையாக சொல்கிறது இல்லையா? அதில் ஒவ்வொரு அங்கமாக பாதத்திலேருந்து ஆண் தேவதையாக இருந்தால் பாதத்திலேருந்து ஆரம்பித்து சிரசு வரைக்கும் ஒவ்வொரு அங்கமாக இருக்கும். அதில் சுபுகம் பூஜையாமி அப்படின்னா என்ன பண்ணும், மோவாகட்டைக்கு பூஜை அப்படின்னு. அப்போ அங்கே பூஜை பண்ணுறதே என்ன பண்ணுன்னா அந்தந்த அங்கத்தில் புஷ்பத்தை போடணும். பாதோ பூஜையாமின்னா பாதத்தில் போடணும், ஹஸ்தான் பூஜையாமின்னா கையில் போடணும், பாகுன் பூஜையாமி, தட்சிண பாகம் பூஜையாமி, வாம பாகம் பூஜையாமின்னா இடது தோளில் போடணும், வலது தோளில் போடணும், நேத்திரை பூஜையாமின்னா அப்படி கண்ணில் போடணும், அதை இதில் பூஜை பண்ணும். அப்படி பூஜை பண்ணுறாப்புல அழகாக புடி மாதிரி கண்ணாடி புடி மாதிரி இருக்குது அப்படின்னு அம்பாளோட இந்த சுபுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முகவாக்கட்டையை சொல்கிறார். மற்றவாளை பார்த்தாக்க முறைகட்டையை பாருங்கிறாப்புல இருக்குது, இவளோட முகவாக்கட்டை இந்த ஸ்லோகத்தை பார்த்தாக்க அதையே பார்த்துருந்தா தேவையில்லை போல இருக்குது. அப்படி ஒரு அழகானது. அடுத்த ஸ்லோகத்தில் 68 அம்பாளோட கழுத்து கண்டம், அந்த கழுத்து எப்படி இருக்குது அப்படின்னு. இவளோட முகத்தை முன்னாலேயே ரொம்ப வர்ணிச்சுட்டார். தாமரை மாதிரி இருக்குது, கண்ணு தாமரை மாதிரி இருக்குது, முகம் தாமரை மாதிரி இருக்குது, கண்ணாடி மாதிரி இருக்குது, எல்லாம் வர்ணிச்சாச்சு. பொதுவாக முகக்கமலம் முகக்கமலம் அப்படின்னு பங்கஜமுகி பங்கஜமுகி அப்படின்லாம் தாமரை மாதிரி முகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தாமரை மாதிரி முகம் இருந்ததுன்னா அந்த தாமரை பூக்கு ஒரு காம்பு இருக்குமே, அந்த தாமரை காம்பு எப்படி இருக்கும் அப்படின்னர், குட்டி 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 குட்டியாக முள் மாதிரி இருக்கும், சொர சொர சொரன்னு இருக்கும், முள் மாதிரி இருக்கும். இன்னும் தாமரை பூ பறிக்கிறதே பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா முள்ளெல்லாம் கீறும், காலெல்லாம் சுற்றிட்டு உள்ளுக்குள்ளாம் அழுத்தும். அப்படி ஒரு பெரிய கஷ்டமான தாமரை பூ பறிக்கிறது. அந்த தாமரை தண்டு மிருணாளம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தாமரை தண்டில் அப்படி புள்ளு புள்ளி புள்ளி புள்ளியாக முகம் இதை முள் மாதிரி இருக்கும், அதை மாதிரி இருக்கான் அம்பாளோட கழுத்து. ஏன்னா கழுத்தில் எதுக்கு முள் முள்ளாக இருக்கணும் அப்படின்னர், வேறு ஒன்றும் இல்லை, இந்த கழுத்தில் ரோமங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது மயிர்கூச்சல் எடுத்துட்டு நிற்கிறது. அந்த மயிர்கூச்சல் எடுத்து எடுக்கிறதுனால இந்த கழுத்தில் இருக்கிற அது தண்டு மாதிரி இருக்குது, அதில் மயிர்கூச்சல் எடுத்துருக்கிறதுனால அப்படி முள்ளு முள்ளு முள்ளாக இருக்குது. இதை இப்போ பார்த்தோன்னே என்ன ஆகிடுச்சுன்னா, முகம் பார்த்தா தாமரை மாதிரி இருக்குது, அடுக்கல காம்பு மாதிரி இருக்குது,
தண்டு மாதிரி இருக்கு இந்த கழுத்து. எதுக்குனால இவளுக்கு இப்படி மயிர்கூச்சல் எடுத்தது? என்ன வேற ஒன்றும் இல்லை, பதியான பரமேஸ்வரன் வந்து ஆலிங்கனம் பண்ணிண்டு அவர் வந்து அம்பாளை தொடர, அப்படி அம்பாளை வந்து தொடரத்தை தொட்டோன்னு ஒரு பெண் ஒல்லியோ, அதனால ஒரு ஆண் வந்து ஸ்பர்ஷம் பட்டோன்னு உடனே அப்படி சட்டுன்னு ஒரு கூச்சம், ஒரு மயிர்கூச்சல் எடுக்கிறது. நமக்கே சில சமயத்தில் என்ன பண்ணி, நம்ம எதிர்பாராத யாரானும் வந்து அப்படி தொட்டுட்டாலும் உடனே தடுக்குன்னு உடனே ஒரு மயிர்கூச்சல் எடுக்கும். அதை போல அம்பாளுக்கு பரம பிரீதியோட பரமேஸ்வரன் வந்து அவளை அப்படி தொட்டோன்னு இவோ அந்த முடி மயிர்கூச்சல் எடுத்திருக்கு. அதுதான் இந்த தாமரை தண்டு மாதிரி இருக்கு. தாமரை தண்டு மாதிரி இருக்குன்னா, அந்த தாமரை தண்டு ஒரு மாதிரி ஒரு பச்சை கலரா, ஒரு மாதிரி குழம்பின கலரா இருக்கும். இப்ப இவளோட கழுத்து அப்படி இருக்கான்னர், அது எதனால ஆயிடுத்து அப்படின்னு. அந்த கொடி இருக்கும் இல்லையா, தாமரை கொடி, அது ஒரு மாதிரி தானே இருக்கும். இந்த நீளமா காம்பு நீளமா இருந்தாலே அதுதான் கொடி. அது எப்படி இருக்கு அப்படின்னு, இந்த ஹாரலதிக இவ கழுத்துல முத்து மாலை போட்டுனுக்கிட்டு தான் சொல்றாரு. அந்த முத்து மாலை எப்படி இருக்கு அப்படின்னர், இவ உடம்புல அகில் முதனான வாசனை திரவியங்கள்லாம் பூசின்னு இருக்கா. பூசின்றோன்னு இந்த வெள்ளை வெளியேன்னு இருக்கிற முத்து அந்த அகில் அந்த குழம்புல எல்லாம் பட்டோன்ன ஒரு மாதிரி குழம்பி அழுக்கு பிடிச்சாப்புல இருக்கு. இது மாலையா இருக்கிறது கொடி மாதிரி இருக்கு, கலர் மாதிரி இருக்கு, அதனால தாமரை கொடி மாதிரி இருக்கு. அந்த தாமரை கொடியில நடுப்புற காம்பு இருக்கு, மேல ஒரு முகம் இருக்கு. இப்படி அம்பாளோட கழுத்தோட அழகு. அடுத்தது 69 ரொம்பவே பிரமாதமான ஒரு சங்கீத ஸ்லோகம். அது என்ன அப்படின்னா, அம்பாளோட கழுத்துல 3 கோடு இருக்கு. அதாவது பதிவிரதைகளுக்கு, ஸ்திரீகளுக்கே பொதுவாக இந்த கழுத்தில் 3 கோடு, 3 கோடு இருக்கிறது ஸ்திரீகளோட ஒரு சாமுத்திரிக லட்சணங்களில் ஒன்றா சொல்லப்பட்டிருக்கு. அது ஆண்கள் அப்படின்னா இந்த தொண்டையில் பார்த்தேன்னா ஒரு ஆடம் ஆப்பிள் அப்படின்னு ஒரு புடச்சின்னு ஒன்றும், பெண்களுக்கு பார்த்தா கழுத்தில் 3 கோடு. இது எதுக்காக இருக்குது அப்படின்னு, இந்த ஆண்கள்லாம் ஈஸ்வரனோட அம்சம்னு குறிக்கிறதுக்கும், பெண்கள்லாம் அம்பாளோட அம்சம் அப்படின்னு குறிக்கிறாப்புல பிரகடனப்படுத்துகிறாப்புல இந்த பெண்கள் கழுத்தில் 3 கோடும் ஆண்கள் கழுத்தில் ஒரு உருண்டையும் இருக்கு. இது எதனால வந்ததுன்னு, பரமேஸ்வரன் அமிர்தத்தை கடைஞ்சு தேவர்கள்லாம் பார்க்கடலை கிடையறதே ஆலகால விஷம் வந்தது இல்லையோ, அந்த ஆலகால விஷத்த பரமேஸ்வரன் வாங்கிண்டு உள்ளுக்குள்ளே சாப்பிட்டார். அப்ப சாப்பிட்றதே என்ன பண்ணா அப்படின்னு, வெளியில இருந்தா எல்லா ஜீவன்களுக்கும் ஆபத்துன்னு இவர் உள்ளுக்குள்ள வாங்கிட்டார். இவர் அண்டச்சராச்சரம், இவர் குச்சிக்குள்ள இருக்கு, அதனால உள்ள போச்சுன்னாலும் ஆபத்து. அதனால அம்பாள் என்ன பண்ணாள் அப்படின்னு, இதை வெளியில விட்டாலும் ஆபத்து, உள்ள போனாலும் ஆபத்துன்னு நடுப்புற அப்படியே மெடியில நிறுத்திட்டா. அப்படி வந்து சுவாமியோட கழுத்தை அப்படி ஒரு தடவினா அது அங்கேயே ஸ்டாப் ஆயிடுத்து. அப்படி இருக்கிறது தான் அந்த விஷம், அப்படி உருண்டையா கோழி மாதிரி இருக்கிறதுனால நீலகண்டன், நீலகண்டன் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு பேரா இருக்கு. அந்த நீலகண்டனோட அம்சம்தான் ஆண்கள் எல்லாரும்னு காமிக்கிறாப்புல எல்லா ஆண்கள் கழுத்திலையும் ஒரு உருண்டை இருக்கான். அந்த உருண்டை ஆடம் ஆப்பிள் அப்படின்லாம் கூட விளக்காரம் சொல்றா. இந்த லேடிஸ் கழுத்துல இந்த 3 கோடு இருக்கிறது. அந்த 3 கோடிலையும் எப்படி இருக்கு அப்படின்னர், கலே ரேகா திஸ்ரோ கதி கமக கீதைக நிபுணே விவாக வியானத்த பிரகுண குண சங்கியா பிரதிபுவ விராஜந்தே நானாவித மதுர ராகாக்கார புவம் த்ரயாணாம் கிராமானாம் ஸ்திதி நியம சீமான இவதே அப்படின்னு ரொம்ப ஒரு பெரிய சங்கீத சாஸ்திரத்தை பற்றி சொல்கிற,
இந்த ஆண் பெண் அப்படின்னாலே இந்த ஆடம் ஆப்பிள் மூணு கோடு இருக்கிறாப்பிலேயே எல்லா ரெண்டு விதத்துக்குள்ளேயே அடங்கிடுறது. வெள்ளை சிகப்பு அப்படின்னு ரெண்டு கலர் சொல்கிறோம். பொதுவாக ஆம்பளைகள் எல்லாமே வெள்ளை வேஷ்டி தான் கட்டிக்கிறா. பெண்கள் அப்படின்னாலே சேப்பு வஸ்திரம், அதனால தானே பெண்கள்னாலே அம்பாள்னாலே சேப்புங்கிறதுக்காக இன்னமும் பார்த்தா தேவி உபாசகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சேப்பு துணியே கட்டிக்கிறாப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி கோயிலில் போனேன்னா சுவாமி சன்னதியில் போனால் வீபூதி கொடுக்குறா, வெள்ளை விளையர்னு இருக்குது. அம்பாள் சன்னதியில் பார்த்தேன்னா குங்குமத்தை கொடுக்குறா, ஷேப்பாக இருக்குது. இப்படி இந்த ஆண் பெண்ணுக்கு ஒரு சிம்பாலிக்காக அந்த வெள்ளையும் ஷேப்பும் இருக்குது. இந்த வெள்ளை ஷேப்புக்குள்ளே ஆண் பெண்ணுக்குள்ளேயும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் அடங்கியிருக்கு. ஆண்களுக்கு சுக்லம் அப்படிங்கிறது வெண்மையாக இருக்குது, பெண்களுக்கு சோனிதம் அப்படிங்கிறது ஷேப்பாக இருக்குது, விபூதி குங்குமம் ஷேப்பாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது. கோலம் போடுறா, கோலம் போடுறத இழகோலம் போட்டாக்க வெள்ளையில் கோலம் போடுறா, அதுக்கு காவி ஷேப்பாக காவி கட்டுறா. அது மாதிரி இப்படி வெள்ளைக்காவி, சிவப்பு புடவை, வெள்ளை வேஷ்டி, இது மாதிரி பல விஷயத்தில் இருக்குது. எதை எதை எடுத்தினாலும் சாப்பாட்டில் கூட எடுத்துனேன்னா சாதத்தை பார்த்தா வெள்ளை வெளியேர்னு இருக்குது, சாம்பாரை ஊற்றினா குழம்பை ஊற்றின்னா அது நல்லா செக்கச்சவேர்னு இருக்குது, இட்லியாக இருந்தால் வெள்ளை வெளியேர்னு மல்லியரும்பு மாதிரி இட்லி அதுக்கு செக்கச்சவேர்னு, மிளகாப்பொடி இப்படி. அபிஷேகம் இடத்தை பார்த்தா பால் அபிஷேகம் பார்த்தா வெள்ளையாக இருக்குது, தேன அபிஷேகம்னா ஷேப்பாக இருக்குது, பச்சைக்கல் பூரோங்கிறோம் வெள்ளை வெளையர்னு இருக்குது, குங்கும பூவை போடுறா அது ஷேப்பாக இருக்குது, மல்லியாக இருக்குது, சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதே வெள்ளை புஷ்பத்தினால பண்ணுறோம், அம்பாளுக்குன்னா செம்பருத்தி அரளின்னு ஷேப்பாக இருக்குது. இப்படி வெள்ளை ஷேப்பு, வெள்ளை ஷேப்பு, வெள்ளை ஷேப்பு, இது சிவசக்தி ஸ்வரூபத்தை காமிக்கிறாப்பிலேயே நமக்கு எல்லா விதத்துலேயும் நிரம்பி இருக்குது. அப்படி இருக்கிற அந்த சிவசக்திகளில் அந்த பெண்களோட அடையாளமாகவே அம்பாள் இருக்கிறதுனால இவளோட கழுத்துலேயும் அந்த மூணு ரேகை இருக்குது. அந்த மூணு ரேகை என்ன அப்படின்னர், கதி கமக கீதையேக்க நிபுணே அப்படிங்கிற அப்படின்னா, இது ரொம்ப சங்கீதத்தில் ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சுன்னு பெரியவா சொல்கிற ஆச்சாரியாளுக்கு எப்படி சங்கீதத்தில் எவ்வளவு தியரியிலேந்து ஆரம்பித்து டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் பெரிய சர்வஜன் அப்படிங்கிறது தெரிகிறாப்பில் இப்படி ஒரு ஸ்லோகம். வேடிக்கை என்ன அப்படின்னர், இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிற சங்கீத டெக்னிக்கெல்லாம் நாம் பாடுறவான்னு சொல்லக்கூடிய பாடுற வித்வான்களுக்கெல்லாம் கூட தெரியுமான்னு தெரியாது. அதாவது மியூசிக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாளே, சங்கீதத்தில் அந்த தியரியெல்லாம் படித்தவா அவளுக்கே தெரியக்கூடியது. நீங்கள் சங்கீத சாஸ்திரங்களை எதை எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த தியரியில் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒரு ரொம்ப மியூசிக்கல் அந்த ஃபீல்டில் டெக்னிக்கலான வார்த்தைகள்லாம் வச்சுன்னு தான் கதி கமக்கம் கீதை கணப்புனே அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார் ஆச்சாரியாள். இதை பார்த்தா ஆச்சாரியாளுக்கு சங்கீதத்தில் எவ்வளவு பெரிய ஞானம் அப்படிங்கிறது தெரிகிறது. அவர் சர்வஜன் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் சர்வஜ்ஞ பீட்டாரோகணம் பண்ணின்னு தான் சங்கர விஜயெல்லாம் சொல்கிறது. சர்வஜ்ஞ பீட்டாரோகணம், சர்வஜன்னா எல்லாம் தெரிஞ்சவன், மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறோம். அப்படி இருக்கிறவருக்கு ஆயகலைகள் 64 தெரிஞ்சவருக்கு இந்த சங்கீதத்தில் தெரியாத இருக்குமா? இருக்குது. இந்த ஆச்சாரியாலோட இந்த இசை புலமையை இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப எடுத்து காட்டுறதா பெரியவா ரொம்ப ஆச்சரியப்படுறா. அது என்ன அப்படின்னா, கதி கமக கீதம் அப்படின்னா இந்த டெக்னிக்கல் வார்த்தைக்கு என்னன்னு விஷயம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது கதி கதி அப்படின்னா தமிழில் நடைங்கிறோம், கதியே இல்லை அப்படின்னாக்க போகிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கிறோம். கதின்னு சம்ஸ்கிருத வார்த்தை தான் நடை அப்படிங்கிறோம். அது என்ன அப்படின்னா, ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னா அது ஒரு விதத்தில் அப்படி போயின்னு இருக்கு, மூவ் ஆறுது, பல்லவியில் ஆரம்பிக்கிறது, அனுபல்லவிக்கு வருது, சரணத்தில் போகிறது, அப்புறம் நிறவலுக்கு போகிறது, ஸ்வரத்துக்கு போகிறது, எல்லாம் பண்ணி கடைசியில் பூர்த்தி ஆறுது இல்லையா. அப்படி பூர்த்தி ஆறத்தே இப்போ எங்கே ஆரம்பிக்கிறது,
ஒரு பாட்டை எந்த இடத்தோட நிறுத்துறது அப்படின்னு அதுக்கு ஒரு கால அளவு வேணும் இல்லையா? அதான் மாத்திரை மாத்திரை அப்படிங்கிறோம். அந்த கால அளவை குறிக்கிறது தான் கதின்னு பேர். அதைத்தான் நாம் புரிகிறாப்புல தாளம் அப்படிங்கிறோம், லயம் அப்படிங்கிறோம். இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கணும், இந்த இடத்துல தான் முடிக்கணும், இந்த இடத்துல தான் ஆரம்பித்து இந்த இடத்துல தான் முடிக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆதி தாளம் அப்படின்னால் எட்டு கால அளவை கொண்டது அப்படின்னா, அந்த எட்டு காலமும் எத்தனை மாத்திரை இருக்கணுங்கிறதும் சொல்லணுமோ இல்லையோ? இப்படி தட்டுங்கோ இப்படி திருப்புங்கோ அப்படின்னா, தடக்குன்னு தட்டிட்டு தடக்குன்னு திருப்பினா மொள்ள திருப்பினா முடியாது, இல்லை மொள்ள தட்டிட்டு படாருன்னு திருப்பினாலும் முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, எந்த மாத்திரை அளவில் அதாவது ஒரு தட்டு இருக்கணும், அதை திருப்புறது இருக்கணும், இதெல்லாம் சொல்கிறதுக்கு பேர் தான் கதின்னு பேர். அதை வச்சு தான் அந்த கால அளவை வச்சு, அந்த நடை அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வச்சு தான் திஸ்ரம் மிஸ்ரம் சதுஸ்ரம் கண்டம் சங்கீர்ணம் அப்படின்லாம் சொல்கிறாளே, இது அத்தனையும் இந்த கதிங்கிற இடத்துல வந்துடுது. அதாவது தாளத்தோட கணக்கெல்லாம் வச்சுட்டு அந்த தாளத்தை பற்றின விஷயங்கள்லாம் இருக்குது கதி. இது நடை, லயஃப் பிதா அப்படிங்கிற, இது ஒரு பாட்டுக்கு இசைக்கு அப்பா அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது கமகம். கமகம் அப்படின்னா, இப்போ சப்தஸ்வரம் இருக்குது, அந்த சப்தஸ்வரத்தை எடுக்கிறதே ச என்ன ஷட்ஜமத்தை பஞ்சமத்தை தெய்வதத்தை ரிஷபத்தெல்லாம் பிடிக்கிறோம், ஒரு வித்வான் பிடிச்சி காமிக்கிறார். அதை சொல்கிறதே வருமன அப்படியே ச ப ரி க ம அப்படின்னு சொல்கிறது வெறுமனை சொல்கிறோம். ஆனால் அப்படி சொன்னாக்க எப்படி இருக்கும்? வடுக்கு வடுக்குன்னு ஏதோ சொராப்பில் இருக்குது. ஆனால் அதையே அப்படி ஒரு கார்வை கொடுத்து கொஞ்சம் இழைச்சி அப்படி இப்படி அசக்கி சொல்கிறதுக்கு பேர், நீட்டி சொல்கிறதுக்கு பேர் கமகம்னு பேர். அந்த கமகம் வீணையில் ரொம்பவே நன்னாக இருக்கும் பார்க்கணும் அப்படின்னா. சரி கம பத நீசா வந்துருத்தோ, சரிகம பத நீசா வந்துருத்தோ, இதே கமகம் கொடுக்கறதுன்னா ச அப்படின்னா கமகம். அப்படி இழைக்கிறதே அசைக்கிறதே அந்த ஸ்வரத்தோட அழகு அப்படியே உச்சத்துக்கு போகும், கேட்குறவாட அப்படியே லைக்க வைக்கும். அதுவும் குறிப்பாக தோடியில் காந்தாரம், தோடியில் அந்த காவை இழைச்சி பிடிக்கிறதே தான் தோடி அப்படின்னு பழச்சுன்னு தெரிகிறாப்புல இருக்கும். சங்கராபரணத்தில் ரிஷபத்தை இதெல்லாம் அந்த கமகமாகவே இழைச்சி இழைச்சி வித்வான்கள்லாம் பாடுறதே ரொம்பவே அந்த ராகத்தோட அழகும் மெருகூட்டி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்படி அந்த கமகம் கீதம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும், சாகித்யம் பாட்டு. இது எல்லாத்துலேயும் அம்பாள் என்னன்னர், ஏக நிபுணே அப்படின்னா ஒரே கட்டிக்காரின்னு அர்த்தம். கதி கமக கீதைக நிபுணே அப்படின்னர், அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஈடு இணை இல்லாத கட்டிக்காரின்னு அர்த்தம். இவளுக்கு சமமாக இவ்வளோ மாதிரியே இன்னொருத்தர் சார், அவரை மாதிரி இன்னொரு சார் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஏக நிபுணையாக இருக்கார் அம்பாளோட அந்த இசை புலமை. ஆனால் அது எப்படி இது சொல்கிறோம் கதி அப்படின்னாக்க, நடை அப்படின்னு சொன்னால் கூட, இந்த மாத்திரையோட காலில் வச்சுன்னு சொன்னால் கூட, ரொம்ப இன்னும் சீரியஸாக டெக்னிக்கலாக போனேன்னா அந்த கதியில் ரெண்டு தினசாக சொல்கிறா. அதில் என்னென்ன மார்க்கம்னு பேர், தேசின்னு பேர். மார்க்கதேசின்னே ராகமே இருக்குது. மார்க்கம்னா வேறு ஒன்றும் இல்லை, அதாவது மார்க்கம் மார்க்கம்னா ஒரு ட்ரெயின் தண்டவாளத்து மேலே போகிறாப்பில், ட்ரெயின் நினச்சா கூட வேற எங்கேயும் போக முடியாது, அந்த தண்டவாளம் போகணும், தண்டவாளம் எந்த ஊர்த்துக்கு போகிறதோ அந்த ஊரில் தான் போக முடியாது, அதை விட்டு கீழே இறங்க முடியாது இல்லையா. அப்படி ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு வரமுறையோட அதுக்கு உட்பட்டே போகிறது தான் மார்க்கம்.
தேசி அப்படின்னா இப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லாத, அதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ரஞ்சகம். மனசுக்கு எது ரொம்ப ஹிதமாக இருக்கோ, ரஞ்சகமாக இருக்கோ, எல்லாரும் ரசிக்கிறாப்புல இருக்கோ, அதுபடி அதாவது மனோ தர்மப்படி அவ ரசிக்கிறாப்புல பண்ணுறதுக்கு பேர் தேசின்னு பேர். இப்படி மார்க்கம் தேசி அப்படின்னு ரெண்டும் முக்கியம். இந்த மார்க்க தேசி ரெண்டுத்தையும் உள்ள அடக்கினது தான் கதிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்லப்படுது. இப்படி கதி, கமக, கீத இது எல்லாத்துலையும் ஏக நிபுணையா இருக்கிறவோ என்ன பண்றா அப்படின்னர். இந்த கிராமத்திலையும் பார்த்தேன்னா கீதம் கீதம் அப்படின்னா வெறும் சாகித்யம் பாட்டு மட்டும் இல்லை, அதோட ஸ்வரம் நொட்டேஷனுங்கிறமே இது எல்லாத்தையும் சேர்த்தது தான். கிராமம் கிராமம் அப்படிங்கிறதுல திரையாணாம் கிராமணம் அப்படின்னு கடைசி வரியில் சொல்கிறார். அந்த என்ன திரையாணாம் கிராமணம், கிராமம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு வில்லேஜ்னு நினச்சிட்டு இருக்கும். இந்த சங்கீதத்தில் டெக்னிக்கில் கிராமம் அப்படின்னா ஒரு ராக பாகுபாடு பண்ணுறது. அந்த ராகத்தை பாகுபாடு பண்ணுறதுல ஷட்ஜம கிராமம், மத்தியம கிராமம், காந்தார கிராமம் அப்படின்னு அந்த ச ம க அப்படிங்கிற ஸ்வரத்தை வச்சுண்டு மூணு கிராமமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூணு கிராமத்தில் இருக்கிற இந்த ஷட்ஜம கிராமம், மத்தியம கிராம, காந்தார கிராமத்தில் அதுக்குள்ளே அடங்கின ராகங்கள்லாம் எங்கே இருக்குன்னு, இந்த மூணுமே தேவலோகத்தில் மட்டும்தான் இருக்கான். நம்ம உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்னர், ஷட்ஜம கிராமம், மத்தியம கிராமம் அப்படிங்க கூடியத்தில் ச ம ரெண்டு கிராமத்தில் உள்ள ராகங்கள் இருந்தது. ஆனால் இப்போ என்ன இருக்குன்னு சொல்கிற வித்வான்கள்லாம்னர், ஷட்ஜம கிராமம் மட்டும்தான் இருக்குது, அதாவது ச அப்படிங்கிறத வச்சுன்னு தான் இருக்குது. அதனால தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ருதி சேர்றதே ச ப ச அப்படின்னு தான் ஷட்ஜமத்தையும் பஞ்சமத்தையும் சொல்லி தான் கீழ்சா மேல்சா இதுதான் லிமிட்டு வச்சுருக்கா, இது ரெண்டுத்துக்குள்ளே எல்லாத்தையும் அடைக்கணுடுறா. அதனால இது ஷட்ஜம கிராமம் வேறு. இப்போது ம ப ம அப்படின்னு மத்தியம கிராமத்துக்குள்ளே வச்சுண்டா, காந்தார கிராமத்துக்குள்ளே வச்சுண்டா, அதுதான் முன்னால் சொன்ன மூணு. இந்த மூணு இதைத்தான் திரையாணாம் கிராமணாம் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்கிற ஒரு தியரியை தான் நீங்கள் சொல்கிற. அது எப்படி இருக்குன்னா அம்பாள் கழுத்தில் மூணு கோடு இருக்கா, அந்த மூணு கோடு என்ன வெள்ளை எல்லை கட்டினாப்பில் இருக்குன்னர், இது ஷட்ஜம கிராமம், இது மத்தியம கிராமம், இது காந்தார கிராமம் அப்படின்னு இந்த ராகங்களுக்கு எல்லை கட்டினாப்பில் இருக்குது மூணு கோடு அப்படின்னு சொன்னார். அது இன்னொரு தின்சாவும் இருக்கான் எப்படி இருக்குன்னர், விவாக வியானத்த பிரகுண குணசங்கியா பிரதிபுவகா, இவளோட கல்யாணத்தும்போது பரமேஸ்வரன் இவ கழுத்தில் கயத்தை கட்டினர், தாலி கட்டினர். அந்த தாலி கட்டினது எப்படி இருக்குன்னர், அந்த சரடை முறுக்கி 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 தானே கட்டுறா, அப்படி முறுக்கி கட்டின சரடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற. இப்படி அம்பாளோட அந்த கழுத்தில் இருக்கிற அந்த மூணு கோடுக்கு சங்கீதத்துக்கு வரையறுத்து மூணு கிராமத்துக்கு வராப்பில் கதி கமக கீதத்துக்கெல்லாம் கெட்டிக்காரியான நீ சங்கீதத்துக்கு ஒரு வரையறுத்து கொடுத்து பண்ணினாப்பிலையும் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, விராஜந்தே நானாவித மதுர ராகாகார புவாம், ஆகரம் ஆகரம்னாக்க சுரங்கம், ராக ஆகரம் அப்படின்னா ராக சுரங்கம் மாதிரி இருக்குது. தோண்ட தோண்ட சுரங்கம்னா என்ன பண்ணுவோம்னா தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கும். இன்றைக்கும் பார்க்குறமே சங்கீதத்தில் எத்தனை விசித்திரம், எவ்வளவு எத்தனை பேர் பாடினாலும், எத்தனை தினசா பண்ணினாலும், என்ன பண்ணினாலும் அது ஒவ்வொரு தினசில் ஒவ்வொரு ஆனந்தத்தை கொடுக்குறாப்புல அற்புதமாக தான் இருக்க வழிய ஆச்சரியமாக தான் இருக்கு. அப்படி அம்பாளோட இந்த தொண்டை கழுத்தில் இருக்கிறத சொல்கிறார். அது ஏன் இந்த ஸ்லோகத்தில் இந்த சொன்னார் அப்படின்னர், இந்த சங்கீதம்ங்கிறதே தொண்டையிலேருந்து வர்றது தானே, இந்த வாய்ப்பாட்டு வாய்ப்பாட்டுங்கிறதே
நமக்கு வோக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னு, தொண்டை தான். அதனால தானே சங்கீதக்காரர்களுக்கு தொண்டை தான் ரொம்ப விசேஷம். அந்த தொண்டையை பார்த்துக்கோ தொண்டையை பார்த்துக்கோங்கிற அந்த தொண்டை எப்படி இருக்குது அம்பாளுக்கு அப்படின்னர். இவ்வளவு ராகச்சுரங்கமாக இருக்கிறாப்புல சங்கீதத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறாப்புல இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்படி அபூர்வமான சங்கீத சம்பந்தமான ஒரு ஸ்லோகம் இது. ஆச்சாரியாளுக்கு அவ்வளவு சங்கீத புலமை அப்படின்னும், பெரியவாளோட சங்கீத புலமையை பற்றி உலகமே ஆச்சரியப்படுற ஒரு விஷயம். ஒரு சாகித்யமாக இருக்கட்டும், ராகமாக இருக்கட்டும், தாளமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, பெரியவாளுக்கு இருந்த ஞானம் அசாத்தியமாக இருக்கும். பல வித்வான்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டது. அதாவது பெரியவாளோட நாலெட்ஜை, பெரியவாளோட மேதாவிலாசத்தை ஒன்றும் தெரியாதவா இருக்கிறது சொல்லி சாகிக்கிறது பெருசு இல்லை. ஆனால் எல்லாம் தெரிஞ்சவா கெட்டிக்காரா, அதுவும் சங்கீத மா மேதைகள்லாம் பெரியவாளோட இந்த இசை புலமையை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கா. மடத்தில் பெரியவாள்கிட்ட கைங்கிற மண்டவில் பாட்டு ராமூர்த்தின்னு இருந்தார். அவர் சங்கீதம்லாம் தெரியும், அதனால் அவருக்கு பேர் பாட்டு ராமூர்த்தின்னு பேர். ஒரு நாளைக்கு ராத்திரி பெரியவா திடீர்னு, பெரியவாளுக்கு எப்பப்பாரு சங்கீதம் இதில் ருச்சி இருந்துகிட்டே இருக்கும், ஏதோ வாயில் பாடிக்கிட்டே இருப்பா, ஏதோ நடந்துகிட்டே இருக்கும். வேதபுரி சசின்னு இருக்கார் கைங்கிரம் என்றவர், அவர்கிட்ட ஒரு நாளைக்கு இங்கே அயோத்தியா மண்டபத்தில் தான் இருக்கா. அப்போது பெரியவா ஏதோ ராத்திரி இருட்டி போயிருக்கு, வேதபுரி இங்கே வந்து கெட்ட விளக்கை வச்சு அஞ்சு திரி போட்டு விளக்கேத்தேன் அப்படின்னு இவர் ஏதோ சொல்கிறார். அவர் ஏதோ பெரியவா பாடிகிட்டே இருக்காளாக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் பிசாது போகிறார். போனால் திருப்பி அதே பண்ணா ரெண்டு மூணு தரம் பாடுறார். அவர் ஏதோ பெரியவா பாட்டு பாடின்னு இருக்கான்னு காதல் வாங்காத போயின்னு இருக்கார். அங்கேருந்து ஏண்டா விளக்கேற்று விளக்கேற்றுன்னு எத்தனை தரம் சொல்கிறது உங்ககிட்ட அப்படின்னு எப்போ சொன்னான்னு, அப்போலேருந்து அதுதானே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்புறம்தான் கவனிச்சாக்க, வேதபுரி அந்த கட்ட விளக்கை எடுத்து வச்சு அதில் அஞ்சு திரியை போட்டு எண்ணெயை ஊற்றி விளக்கேற்று இதுக்கு பாட்டு ஏகிஸ்வரே அப்படின்னு. எப்படி ஒரு சங்கீதத்தில் இவாளுக்கு ருச்சி இருந்தது, எப்படி அது அவளோட ஒட்டிருந்தது அப்படிங்கிறதுக்கு சாட்சி. அப்படி இருக்கிறதுனால பாட்டை பற்றி பேச்சு வருது. அதில் தியாகராஜ கிருதி நாத தனுமனிஷம் அப்படிங்கிற கிருதி, அதை பற்றி பேசுறதே எல்லாம் சொல்கிறா. சரணத்தில் சத்யோஜாதாதி பஞ்ச வக்திரஜ சரிகம பதனி வர சப்தஸ்வரன்னு ஆச்சாரியால் சொல்கிறா. சங்கீதத்தில் சரிகம பதனின்னு ஏழு ஸ்வரம் இருக்குது தெரியறது. பரமேஸ்வரனுக்கு அஞ்சு முகம், சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் அப்படின்னு அஞ்சு முகம். இந்த சத்யோஜாதம் முதலான அஞ்சு முகங்கள்லேருந்து சரிகம பதனின்னு ஏழு ஸ்வரத்தை வெளியில் கொடுத்த விட்ட அப்படின்னு இந்த சாகித்யத்தில் சொல்கிறார். எனக்கு இப்போ அதான் புரியல, அஞ்சு முகத்துலேருந்து ஏழு ஸ்வரம் வந்ததுன்னா அப்போ ஏதோ ரெண்டு முகத்துலேருந்து ரெண்டு ஸ்வரம் வந்திருக்கணும், இல்லை ஒரு முகத்துலேருந்து மூணு ஸ்வரம் வந்திருக்கணும். அஞ்சு முகத்துலேருந்து அஞ்சு ஸ்வரம்னாக்க கணக்கு டேலி பண்ணிடலாம் ஈஸியாக, அஞ்சு முகத்துலேருந்து ஏழு ஸ்வரம்னோன்னு இப்போ கணக்கு டேலி ஆக மாட்டேங்கிறது. அதனால் உனக்கு தெரியுமோ எந்த அஞ்சு முகத்துலேருந்து எந்தெந்த ஸ்வரம் வந்தது, அதில் ரெண்டு ஸ்வரம் வந்தது எங்கேருந்து வந்தது உனக்கு தெரியுமான்னு. அவர் பார்த்து தெரியுதுன்னா பாதிராத்தில் வேண்டாத கழுவை தெரியாது அப்படின்னு. யாருக்கு தெரியும் அப்படின்னு அதுவும் தெரியாது, எனக்கும் தெரியாது, இது யாருக்கு பதில் தெரியும்னு அதுவும் தெரியாது. நீ அப்போ ஒன்று பண்ணு, கார்த்தால ஏந்தினோன்னு பட்டணத்துக்கு போய் மைசூர் வாசுதேவாச்சார்னு பெரிய சங்கீத வித்வான் மாமேதை வாசுதேவாச்சார்ட்ட போய் கேட்டுவா, அய்யர்வாள் இப்படி பாட்டில் பாடிவிட்டார் சத்யோஜாதம் முதலான அஞ்சு முகத்துலேருந்து ஏழு ஸ்வரம் வந்ததுன்னு, எந்தெந்த முகத்துலேருந்து எந்தெந்த ஸ்வரம் வந்ததுன்னு அவரை கேட்டுவான்னு. மறுநாளை காலத்தில் வேறு வழி கிடையாது, பெரியா சொன்ன பண்ணி தான் ஆனும், அது பண்ணுற வரைக்கும் விடவும் மாட்டா. பொனையா பொனையா கேட்டையா கேட்டையான்னு வேற. இவர் வந்தார் காலங்காலத்தில் ஏந்துன்னு மெட்ராஸ்க்கு வந்தார், மைசூர் வாசுதேவார் வீட்டுக்கு போனார். மடத்துலேருந்து வந்திருக்கேன், வாங்க வாங்கோ என்ன விஷயம்னு பெரியவா பார்த்துட்டு வச்சேன், என்ன விஷயம் கேட்டு இதை சொன்னார்.
அயர்வாழ் நாதத்தன் மனுஷில் சொல்கிறாராம், சத்யோஜாதாதி பஞ்சபக்திரஜ சரிகம பதினி வரசப்தஸ்வரன் சொல்கிறார். அதனால் அஞ்சு முகத்துலேருந்து ஏழு ஸ்வரம் வந்ததுன்னா எந்தெந்த முகத்துலேருந்து எந்த ஸ்வரம் வந்தது, ஏதோ ரெண்டு முகத்துலேருந்து ரெண்டு ஸ்வரம் வந்திருக்கணுமே, அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா பெரியவா கேட்டுன்னு வர சொன்னான். அவர் ஏற இறங்க பார்த்தார், காலங்காலத்தாலே இப்படி ஒரு விவகாரம் பாரு, ஏதோ மடத்தில் ஏதோ பெரிய சங்கர ஜெயந்தி வருது உங்களை பாட கூப்பிட்டாருனாக்க பரவாயில்ல, அது இல்லாத இப்படி ஒரு கேள்வி. அவர் உடனே என்ன பண்ண சித்த பேசாத இருந்துட்டு, இந்த நல்ல கேள்வியாக இருக்குது, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு நான் நேரம் மடத்துக்கு வந்து பதில் சொல்கிறேன்னு சொல்லுங்கன்ட்டு, நான் நாளைக்கு நேரம் வந்து பார்க்குறேன் பெரியவாளை, பார்த்துட்டு பேசுகிறேன் அப்படின்னு. இவர் பார்த்தார், சரி ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும் போல இருக்குது, நம்மள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சா நம்ம போய் உளறிடுவோம், அதனால் அவரே வந்து நேராக சொல்லாங்கிறதுக்காக விட்டால் போல இருக்குன்னார். திரும்பி வந்தார், பெரியவா என்ன வாசுதேவாச்சார் பதில் சொன்னாரான்னு, இல்லை நேராக வந்து சொல்கிறேன்ட்டுக்கிற பதில்னார், நாளைக்கு வரேன்ருக்கார் அப்படின்னார். சரி மறுநாளைக்கு பொழுது முடிஞ்சது, வந்தால் சொன்னபடியே வாசுதேவாச்சார் வந்தார். அவர் மட்டும் வரல, இருக்கிற வித்வான்கள்லாம் ஒரு படையே அழிச்சின்னு வந்திருக்கார், ஒரு கூட்டமாக எல்லா வித்வான்களையும் அழிச்சுன்னு வந்திருக்கார். பெரியவா உட்காந்து வச்சா எல்லோரும் பெரிய வித்வான்களாக உட்காந்துக்கோங்க, என்ன நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சதா, அதுக்கு இல்லை அது சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கோம்னு, என்ன அவ்வளோ கஷ்டமான பதிலாக அது. உடனே வாசுதேவாச்சார் என்ன பண்ண நமஸ்காரம் பண்ணினர். நேத்திக்கு குழந்தை வந்து கேட்டார், பெரியவா கேட்டான்னு, சத்யோஜாதாதி பஞ்சபக்ஷத சரிகம பதினி வரசப்தஸ்வரன்னு வந்திருக்கு, அதனால் அந்த அஞ்சு முகத்துலேருந்து எப்படி ஏழு ஸ்வரம் வந்தது, எந்தெந்த முகத்துலேருந்து எந்த ஸ்வரம் வந்ததுன்னு பெரியவா கேட்டான்னு, அதான் கேட்டேன், அதுக்கு பதில் சொல்ல தானே வந்திருக்கேன்னு. அது பெரியவா கேட்டால், இப்போ பெரியவா அப்படி கேட்டு அனுப்பிச்சதுக்கு அப்புறம்தான் நாங்கள் கவனிக்கவே கவனித்தோம்னு. இத்தனை நாள் பாடின்னு இருக்கோம் அந்த பாட்டை, ஏதோ கூப்பிட்டாக்க நாங்கள் என்ன பண்ணுறோம், பாட்டை கற்றுக்கிறோம் பாடுறோம், சபாவில் கூப்பிட்டா பாடுறோம், கச்சேரியில் சம்பாவனை கொடுத்தா வாங்கிட்டு போகிறோமே வழிய, இப்போ வேலை யாரானு உட்காந்துண்டு யோஜனை பண்ணுவாளோ, அஞ்சு முகத்துலேருந்து ஏழு சொல்லுவந்து டேலி பண்ண தள்ள இழுத்தா ரொம்ப முடையா, இதை நாங்கள் அர்த்தத்தையும் கவனிக்கலை யோஜனையும் பண்ணலை, அதனால் என்ன பண்ணும் அப்படின்னார். அந்த அஞ்சு முகத்துலேருந்து எப்படி ஏழு ஸ்வரம் வந்ததுங்கிறது பெரியவாளுக்கு தான் தெரியும், அதனால் பெரியவா சொன்னால் கேட்டுன்னு போகலாங்கிறதுக்காக வந்திருக்கு. அட கூத்தே, இவர் ஏதோ பெருசாக சொல்ல போகிறாராக்குன்னு படையோடு வந்தால் கேட்டுன்னு போகிறதுக்கு தான் வந்தேன், அதனால தான் சொல்லிட்டேன் நாளைக்கு வந்து நான் நேரம் பேசிக்கிறேன்னு சொல்லுவேன்னு. சரி அதுக்கு எதுக்கு இப்படி எல்லாரையும் எழுச்சின்னு வரணும்? அதுக்கு வாசுதேவாச்சாரிய சொன்னார், இப்படி பெரியவா வாயிலேந்து வர அமிர்தத்தை எல்லாரும் ரசிக்கணுங்கிறதுக்காக, இவாளுக்கும் கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக எல்லாரையும் அழிச்சுன்னு வந்தேன். நல்ல கெட்டிக்காரராக தான் இருக்கார். இதுக்கு வியாக்கியானம் பண்ணுறத, பெரியவா சொல்கிறத, பெரியவா வாயிலேந்து கேட்குறத இவர் மட்டும் கேட்டால் போகிறாது, அத்தனை பேரும் நேருக்கு நேர் கேட்டு அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக எல்லாரையும் அழிச்சுன்னு வந்திருக்கேன். கடைசியில் இப்படி ஆகிடுத்து, சரி பெரியவா என்ன பண்ணுது, பெரியவாளே தான் சொல்லியானோ, உட்காருங்கன்னா உட்காத்தி வச்சா, இந்த ஸ்வரத்தில் ஏழு ஸ்வரத்தில் பிரகிருதி ஸ்வரம் விகிருதி ஸ்வரம்னு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமாம், அதாவது சாபம் பாவம் பிரகிருதி ஸ்வரம், ஷட்ஜமும் பஞ்சமும் பிரகிருதி ஸ்வரம், ரிகம தனிங்கிறது விகிருதி ஸ்வரம் அப்படிங்கிற, அதனால்தான் சுதி சேர்த்துக்கிறதையே சாப்பா சேர்த்துக்கிறது. அது பிரகிருதி அப்படின்னா இயற்கையாக இருக்கிறது, விகிருதினா உற்பத்தி பண்ணப்பட்டது, மேன்மேடு. இந்த சாவும் பாவும் இயற்கையாக இருக்கிறது, அந்த இயற்கையோடு சேர்ந்துனுட்டோம் அப்படின்னால் செயற்கையெல்லாம் தானே சேர்ந்துடும். அதனால்தான் சுதி சேரத்தை சாலையும் பாவலையும் நாம் சேர்த்துனுட்டோம்னா உற்பத்தி பண்ணப்பட்ட ரிகம தனியில் தானே அதுக்குள்ளே அடங்கிடும். எப்பொழுதுமே இது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு இந்த இசைங்கிறது காமிச்சு கொடுக்கறது. நேச்சரோட ஒட்டி வாழ கற்றுனுட்டோம் அப்படின்னா, அதோட இயற்கையோட ஒட்டினுட்டோம்னா செயற்கை அத்தனையும் நமக்கு ஒட்டினுடும், நம்மளோட ஒட்டினுடும். நாம் என்ன பண்ணுறோம், தலைகீழ போகிறோம், செயற்கையோடையே போய் ஒட்டுறதுக்கு பார்க்குறோம், அது என்ன பண்ண உள்ளுக்குள்ள பாடியில் சிஸ்டத்தை இயற்கையும் டேஞ்சர் பண்ணிவிடுறது, அதையும் கெடுத்துடுறது.
அதனால செயற்கையோட சேரவே முடியாது, நாம சேர்ந்துக்க வேண்டாம். இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்தோம் அப்படின்னா செயற்கையெல்லாம் நம்மளோட ஒட்டின்னு வாழ்ந்துடும். அதைத்தான் இந்த சுதி சேர்க்கறதே நமக்கு கற்றுக் கொடுக்கறது. அப்படி இந்த பிரகிருதிஸ்வரமான சாப்பாவிற்கு அப்போது ரிகுமதனிங்கிறதான் மேன்மேடுன்னு தெரியுது, உற்பத்தி பண்ணப்பட்டதுன்னு தெரியுது. யார் உற்பத்தி பண்ணினவர்? அவர் தான் பரமேஸ்வரன். எப்படி பண்ணார்? தன்னோட அஞ்சு முகத்திலேந்து சத்யோஜாதம் முதலான அஞ்சு முகத்திலேந்து இந்த அஞ்சு ஸ்வரத்தையும் விட்டாராம். அவர் ஏன் விட்டார் அப்படின்னர் பார்த்தர், சாப்பாங்கிற பிரகிருதியில் இருக்கிற ரெண்டு ஸ்வரத்தை வச்சுட்டு இவ்வளவு ராக விசேஷங்களை உண்டாக்கி சங்கீதம் வளராதுன்னு அவருக்கு தோணித்து, அதனால் இதுக்கு அனுகூலமாக இன்னொரு ஒரு அஞ்சை கொடுத்துட்டோம் அப்படின்னா அஞ்சு ரெண்டையும் ஏழை வச்சுன்னு இவா பிரமாதப்படுத்திடுவா அப்படின்னு தோணித்து, அதனால அஞ்சு முகத்திலேருந்து அஞ்சு ஸ்வரத்தை விட்டார். சரி, அப்போது சப்தஸ்வரத்தையும் இவர் தான் கொடுத்தார்னு எப்படி சொல்கிறது? அது சாப்பா தான் இயற்கையாகவே இருக்கே, இதைத்தானே இந்த அஞ்சை தானே இவர் கொடுத்தார் அப்படின்னார். இல்லை, இயற்கையாக இருந்தால் கூட அந்த அஞ்சும் இவர் கொடுத்தது தான். அது எப்படின்னர் அனுபல்லவியில் சொல்லிட்டார். மோதகரான் நிகமோத்தம சாமவேத சாரம் அப்படின்ற இந்த சங்கீதம் என்னன்னர் வேதங்கள்லேயே உத்தமமான சாமவேத சாரம்னு சொல்லிட்டார். அப்போ அந்த வேதம் எங்கேருந்து வந்ததுன்னர் எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகா, எவனுக்கு மூச்சு காற்றே வேதமோ அப்படின்னு ஈஸ்வரனோட மூச்சு காத்து வேதம்ங்கிறது. அப்போ மூச்சு காத்தா இவர் மூக்குலேருந்து வந்தா என்ன, சப்த ஏழு ஸ்வரமா அஞ்சு ஸ்வரமா வாயிலேருந்து வந்தா என்ன, ரெண்டும் இவர்கிட்டேருந்து வந்தது தான். வேதமும் அவர்கிட்டேருந்து வந்தது தான், நாதமும் அவர்கிட்டேருந்து வந்தது தான். இப்படி ஒரு விஷயத்தைத்தான் இந்த ஸ்வர இந்த சாகித்யத்தில் அயர்வாள் சொல்றாரு இல்லையோன்னா, இதை கேட்ட வித்வான்களுக்கெல்லாம் நிஜமாவே இப்படி தானே இல்லை இப்படிதான் ஏன் அப்படின்னு, அப்படி விட்ட பரமேஸ்வரன் நீங்க தானே, இது யாருக்கு தெரியும்? விட்ட பரமேஸ்வரனுக்கு தெரியும், அதை சொன்ன அயர்வாளுக்கு தெரியும். இவா ரெண்டு பேரை தவிர இதோட மர்மம் வேற யாருக்கு தெரியும்? சங்கருணிக்கு தெளிசுடும். இந்த சௌக்கியமணினே செப்ப ஜால அயர்வாள் சொல்றாரே, ஆஹா இந்த நாத இன்பம் எப்போ ஏற்பட்டது, இதோட சௌக்கியம் என்னன்னு யாராலையானும் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ற அந்த சாகித்யத்தில் சொல்ற ஒத்தரே ஒத்தருக்கு தான் தெரியும். என்னென்ன சங்கருடுக்கு தெளிசுடும், அந்த சங்கரன் ஒத்தனுக்கு தான் தெரியும், பரமேஸ்வரன் ஒத்தனுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் மர்மம் எல்லாம் தெரியும் அப்படின்னு அயர்வாள் சொல்றாப்புல, அது தெரிஞ்சின சங்கரன் இவர் தான்ங்கிறது நமக்கு காமிச்சு கொடுத்த பெரியவா. இப்படி நாததனவனிசம் எதுவா இருக்கட்டும், இன்னொரு பெரிய ரசிகர், சங்கீத ரசிகர், ரொம்ப ஆழ்ந்த ஞானம் உடையவர். சங்கீத சீசன் டிசம்பர் சீசன் நடந்துருக்கு, மெட்ராஸில் கச்சேரிலாம் நடந்துருக்கிறதே, இவர் காஞ்சிபுரத்துக்கு போனார் பெரியவாளை தரிசனம் பண்ண. பெரியவா சொன்னா, என்ன கச்சேரிலாம் நடந்துனக்குள்ள நீ பாட்டுக்கு இங்கே வந்துட்ட அப்படின்னார். கச்சேரி போகிறையோ இல்லையோ அப்படின்னார். இருக்கு நடக்கிறது என்னமோ முன்ன மாதிரி இல்லை, எனக்கு அவ்வளவு சுவாரஸ்யமாக இல்லை. ஏன் என்னாச்சு பிரமாதமாக நடக்கிறது இப்போ? எல்லாம் நடக்கிறது பாடுறா, ஆனால் முன்ன மாதிரி ஒரு அந்த பந்தாவோட அழகாக இல்லை, ஒரு கிரமமாக இருந்தது, இப்போ அதெல்லாம் இல்லை, இஷ்டத்துக்கு இருக்குது அப்படின்னார். ஏன் என்ன அப்போ என்ன கிரமமாக இருந்தது இப்போ இஷ்டத்துக்கு இருக்குங்கிற அப்படின்னு, இல்லை அந்த காலத்து வித்வான்கள்லாம் ஒரு கச்சேரி ஆரம்பிக்கிறதுன்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருந்து ஒரு அழகாக ஒரு வர்ணத்தில் ஆரம்பிப்பா, இப்படி போய் கச்சேரி முடிக்கிறதே என்ன பண்ணுவா அப்படின்னர். ஒரு மகான்களோட விருத்தத்தெல்லாம் எடுத்துட்டு ஒரு விருத்தம் பாடுறது, அதை ராக மாளிகையாக பாடுறது அப்படின்லாம் பண்ணுவா அப்படின்னு. ஏன் இப்போ மட்டும் அப்படிலாம் பாடலையோன்னு, இப்போ பாடுறா இருந்தால் கூட அந்த ஒரு ஜோர் இல்லை. அப்பெல்லாம் பண்ணாக்க ஒரு ஜம்முன்னு எடுக்கிறதையே ஒரு கேதார கோளையில் ஆரம்பிப்பா, எடுத்தாள்னா சர்ன்னு மனசை ஒரு தூக்கு தூக்கும். இப்போ இப்பெல்லாம் இந்த தேச கிஷி மாதிரி இந்த திராபராகத்தில் படுறா அப்படின்னு, இது இவரோட ஒப்பீனியன் சொன்னார். உடனே ஒன்று அப்போ எதில் பண்ணான்னு, என்ன கேதார கோளையில், இப்போ எதில் படுறாங்க, தேசியில் படுறாங்கிற. உடனே பெரியவாசர்ரா வந்து,
அப்போ கேதார கோழியில் பாடினான்னு, இப்போ தேஷில் பாடினான்னு, ரெண்டுத்துக்கும் ஆரோகணம் அவரோகணம் ஒன்று தானே என்ன. இது சொன்னோன்னு அவருக்கு தூக்கி ஏறி போட்டது. உடனே உள்ளுக்குள்ளே ரெண்டுத்துக்கும் ஆரோகணம் ஒன்று. ஆமாம் அப்படி நான் கவனிக்கலை அப்படி. நீ கவனிக்கலை அது சொல்லு. உடனே அப்புறம் சொல்கிறா, என்னமோ உனக்கு தான் என்னமோ கேதார கோழியில் பாடினா ஒரே அடியாக தூக்குறாப்பில் இருக்குது, தேஷில் பாடினா திராவையாக இருக்கிறாப்புல இருக்குங்கிற. என்ன மாதிரி ஒன்றும் தெரியாதவாளுக்கு கேதார கோழியில் பாடினா ஒரே மனசை தூக்கா தூக்குறதுன்னா அப்படியே இழைச்சி இழைச்சி தேஷில் பாரத்தே கரைஞ்சி தான் போகிறது. என்ன மாதிரி ஒன்றும் தெரியாதவாளுக்கு அதுவும் நன்னாவாக தான் இருக்குது, இதுவும் நன்னாவாக தான் இருக்குது. இங்கேயும் தான் எல்லா வித்வான்கள்லாம் வந்து பாடுறா, நானும் கேட்டுன்னு தான் இருக்கேன், எல்லாம் நன்னாக தான் இருக்குது. இது இப்படி பெரியவா சொன்னோன்னா அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கொஞ்சம் அசடு வழிஞ்சிருந்தார். உடனே பெரியவாசர், இவர் இது ஒன்றும் இல்லை, அப்போ பாடுறதும் இப்போ பாடுறதும் ஒன்று தான், அப்போ பாடுறவாலும் பாடுறா, இப்போவும் இன்னும் நன்னாவே தான் பாடுறா, எல்லாம் பண்ணின்னு இருக்கா, அதே ராகம்தான் இருக்குது, எல்லாரும் பண்ணின்னு இருக்கா. என்ன, உனக்கு மென்டல் பிளாக் இருக்குது அவ்வளோதான். அப்போ பாடினது தான் நன்னா. சில பேருக்கு என்ன தான் நீங்கள் பண்ணி போடுங்கோ, மாமி பண்ணி போட்டாலும் என்ன தான் சொல்லு, எங்கள் அம்மா வைக்கிறாப்பில் இல்லை வைத்த குழம்பு, அதை விட நன்னா இருந்தா கூட. அது என்னமோ இவாளாவே பிராண்டு பண்ணிட்டா, அம்மா வெத்த குழம்பு அது இதுன்னு பண்ணிட்டுனால அதுதான் வந்தாதான் வரும் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. அந்த ரசனைங்கிறது எப்படி இருக்கணும்னாரு, அப்படியே திறந்த மனசா இருக்கணும். அதுக்குதான் முன்னால சொல்றா, அம்பாள் தலையை ஆட்டின்னு ரசிச்சு சரஸ்வதியோட வீணாங்கனத்தை சிறக்கம்பம் மாட்டி பயேஷ்னு சொன்னது எப்படி இருந்ததுன்னு, அவள் பரந்த மனசை காமிக்கிறதுங்கிறா. இவளே ஸ்ரீவித்யா, அத்தனை வித்தைக்கும் அதிதேவதை. இவ இன்னொருத்தர் பாட்டை பார்த்து நன்னா இருக்குன்னு சொல்றான்னா, அம்பாளுக்கு எவ்வளவு விசாலமான மனசா இருக்கு. அந்த ஒரு கலையை எப்படி கலையா ரசிக்கிறா அப்படிங்கிற தெரியறது. அதை போலதான் இருக்கணும் ரசனை அப்படின்னா, திறந்த மனசோட அந்த காலத்துது இந்த காலத்துது அவா பண்ணது இவா பண்ணது. சில பேருக்கு நான் அந்த கதை என்ன தான் நான் போவேன், அந்த உபன்யாசத்துக்கு தான் போவேன், இந்த பாட்டுக்கு தான் போவேன் அப்படின்னா, உனக்கு நல்ல விஷயம் வேணுமா இல்லை அவர் சொல்றது தான் வேணுமா இவா பாடுறது தான் வேணுமா. நாமளாவே ஒரு வேலி போட்டுக்கூடாது. ரசனை அப்படின்னா உண்மையான ரசிகனாக இருந்தா ரசனையா இருந்தா என்ன பண்ணும்னர், எதுவாக இருந்தால் நல்ல விஷயம் வேணும், நமக்கு என்ஜாய் பண்ணுறாப்புல இருக்கணும், அனுபவிக்கணுமே வழிய அது எங்கேந்து கிடைச்சாலும் சரி. வேதமே அப்படி தானே சொல்கிறது, பத்ரம் கர்ணேபி ஸ்ருணியாம தேவாக. எங்கள் காது எப்போதும் நன்மையே நல்லதையே கேட்டுருக்கட்டும், அது என்ன பண்ணட்டும் அப்படின்னர். எல்லா இடத்துலேருந்து வரட்டும்ங்கிறது ரிக்வேதம், நாலா பக்கத்துலேருந்து எங்களுக்கு வேணுங்கிற நல்ல விஷயம்லாம் எங்கள் காதிலேயே விழுந்துருக்கட்டும் அப்படின்னு வேதம் சொல்றதுன்னா, அதுதான் பரந்த ரசனை. மனசு அப்போதான் மனசு விசாலமாகும். அப்பேற்பட்ட நம்ம மனசை விசாலமாக்க வேண்டிய ஒரு கலையிலையும் போய் குறுக்கிட்டோம் அப்படின்னா, வேலி போட்டோம் அப்படின்னா, அதை விட அசம்பாவிதம் வேற கிடையாது. அந்த பரந்த மனசு பெரியவாளுக்கு இதைத்தான் அவற்ற சொல்ற. அதனால அந்த மென்டல் பிளாக்கை விடு. நீ என்னமோ அவா பண்ணாதான் சரியா இருக்கும், இவா பண்ணா அப்போ பண்ணாதான் நன்னாந்து இப்போ பண்ண, இதெல்லாம் விட்டுட்டு நீ போய் உட்காந்து யதார்த்தமாக கேளு, தானே அதோட பெருமை தெரியும், ரசிக்க முடியும். இப்படி ராகத்தில் அதே மாதிரி அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கா. இன்னொன்று கவனிச்சியோ அப்படின்னு, தோடிக்கும் புன்னாகவராளிக்கும் ஒரே ஆரோகண அவரோகணம் தான், ஆனால் பாத்தியோ ராகம் பாடுறதே தோடி எப்படி இருக்கு, புன்னாக இரண்டுத்துக்கும் ஏதாவது கிட்டக்க வராப்பில் இருக்கோ இல்லை. இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே போனால் அவர் நிஜமாகவே பயந்து போயிட்டார். ஐயோ இவர்கிட்ட போய் எதுவும் நம்ம கேதார கூட தேஷ்னு மாட்டினோம். அதேமாதிரி காரக்குடியில் இருக்கிறதே அரியக்குடி ராமானுஜயங்கார் வந்து அவர் முத்துசுவாமி தீட்சிதரோட ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே அப்படிங்கிற சாகித்யத்தை பாட சொல்ற, பாட சொல்லி அதை ரசித்து பெரிவா அர்த்தம் சொன்னத நிஜமாவே அபூர்வமான விஷயம். அடுத்த ஏழாவது வால்யூமில் வரப்போகிறது அது.
அப்படி அணு அணுவாக ரசிச்சிருக்கா. அந்த ஸ்ரீ சுப்பிரமணிய நமஸ்தையே அன்னைக்கு பெரியவா ரசித்து அர்த்தம் சொன்னாப்புல இன்னுமே ஒத்துராலையும் சொல்ல முடியாது, ரசிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு. இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்கு அந்த சீனில் மட்டும் முத்துசாமி தீட்சிதர் இருந்திருந்தார், நிஜமாவே அசந்து வேப்பேன், என்ன இப்படி ஒரு சாகித்யமாக நம்ப பண்ணியிருக்கோம்னு. அந்த சாகித்யம் பண்ணவாளுக்கே ஆச்சரியப்பட்டு போயிடுவேன், என்னையே அது நம்ம பண்ண பாட்டை நம்ம எழுதின பாட்டை இப்படி இருக்கு. சங்கீதத்தில் சொல்லுவாளே மைசூர் வாசுதேவாச்சார் புரோச்சேவாரேவரான்னு ஒரு சாகித்யம், கமாசராகத்தில் சாகித்யத்தை எழுதியிருந்தார். மகாராஜபுரம் விஸ்வநாதையர் அந்த சாகித்யத்தை பாடுற கச்சேரியில் வாசுதேவாச்சார் வந்து முன்னால் உட்காந்து கேட்டுருக்கார். கேட்டுந்தா சாகித்யத்தை பண்ணினவரே கேட்குறாருன்னா அவரை எதிர்க்க பாடுறது எப்படி இருக்கும்? எழுதினவரோ சாதாரண ஆள் இல்லை, அவரும் பெரிய மகாமேத. அப்படி பாடிட்டு விஸ்வநாதர் என்ன பண்ணார், உபச்சாரத்துக்கு ஐயர்வாள் எப்படி இருந்தேன்னு சொல்லணும் அப்படின்னார். அவளோடது அவ குழந்த எப்படி இருந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னார். அதுக்கு மைசூர் வாசுதேவாச்சார் சொன்னாராம் ஏந்துண்டு மைக்கை பிடிச்சிண்டு, ஐயர்வாள் விஸ்வநாத ஐயர்வாள் கேட்டார், நான் எழுதின அந்த பண்ணின சாகித்யம் எப்படி இருந்தது அவர் பாடினதுன்னு கேட்டார். எப்படி இருந்ததுன்னு சொல்லணும்னா, ஒரு தவம் இருந்து அருமையாக பெத்த ஒரு பொன் குழந்தைய, பெத்து வளர்த்திய பொன் குழந்தைய ஒரு நல்ல மாப்பிள்ளையிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் சௌக்கியமாக வச்சுன்னுக்கிறதே அவள் புக்காதத்தில் போய் பார்த்தா ஒரு அப்பாவுக்கு என்ன சந்தோஷம் இருக்குமோ அது மாதிரி இருக்கு அப்படின்னு. நான் எழுதின பாட்டை இப்படி கூட பண்ண முடியும்னு அப்படி அலங்காரம் பண்ணி பாடினார். அப்படி நன்னா அருமையாக பெத்து வளர்த்த குழந்தைய நல்ல மாப்பிள்ளையிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் சௌக்கியமாக வச்சுன்னுக்கிறத பார்த்த அப்பா மனசு எப்படி பூரிக்குமோ அப்படி இருந்து. எப்படி இருக்கு அவர் பாராட்டுறதுல கூட இவ்வளவு அழகா பாராட்ட முடியுமா? நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், என்ன சொல்றதுன்னே புரியல சார், வார்த்தையே வரல, பிரமாதமா இருந்ததுன்னு சொல்ல தெரிலன்னு அர்த்தம். இல்லையா சொல்லினா உளறி விடுவோமோன்னு பயம். அப்படி இல்லாத போட்டார் ஒரு போடு வாசுதேவாச்சார் அப்படின்னா இவர் பாராட்டிலேயே இப்படி பண்ணான்னா பாட்டுல எப்படி இருக்கும்? அதுதான் ரசனை. அப்படி ஒரு சங்கீதத்தை ரசித்து பெரியவா ரொம்பவே அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அணு அணுவாக ரசித்து ரசித்து ரசித்து, எதுவாக இருந்தாலும் சரி சங்கீத வாய்ப்பாட்டு தான் அப்படின்னு இல்லை. இவா பூஜை பண்ணிகிட்டு இருக்கா சந்திரமொழீஸ்வர பூஜை, அப்போ முன்னால் உட்காந்து பாட்டுக்கிட்டு அவாவா ஸ்லோகம் சொல்றது பாடுறதுலாம் ஒரு சம்பிரதாயம் இருக்கு இல்லையா, அவாவா பண்ணுறா இல்லையா, அதில் ஒருத்தர் பாடியிருந்தார். என்ன அப்படின்னா ஜம்முன்னு துவாதச நாமம் போட்டுருக்கார், வைஷ்ணவர்னு தெரியுது, முன்னோரில் உட்காந்து பாடுறார். என்ன பாட்டுன்னு சிவதீக்ஷா பருன்னு ஒரு சாகித்யம். இப்போல்லாம் யாரும் அதை பாடாதே கிடையாது, அந்த காலத்தில் நாதஸ்வர வித்வான்லேருந்து ஆரம்பித்து அதை பிரமாதமாக போட்டு பிச்சை உதறிடுவார். அதை பாடின்ட்டுருக்கார். பெரியவா பார்த்தா திருப்பி ஊத்து ஊத்து வர பார்த்தா, பார்த்துட்டு உடனே கூட இருக்கிறவட்ட ஜாடையில் சொல்லி அப்படின்னா ஐயங்காரை இருக்க சொல்லுன்னா, அவர் பாட்டுக்கு பேட போடுறார், நான் பூஜை முடிச்சுன்னு வந்து பேசணும் அவரோட, அவரை வெயிட் பண்ண சொல்லுன்னா. அவர் வந்து சொன்னார் கூட, மாமா நீங்கள் பாட்டுக்கு பேடாதீங்கோ, உங்கள்கிட்ட அப்புறம் பூஜை முடிஞ்சோடனே பெரியவா பார்த்து பேசணுங்கிற அப்படின்னா. அவருக்கு ஒரே டென்ஷன், ஐயோ எதுக்கு இந்த கூட்டத்தில் நம்மளை பார்த்து, பாட்டை வேற கேட்டிருக்க முறைச்சு முறைச்சு பார்த்தார், தப்பா அப்பா பாடிட்டுமோ. வெயிட் பண்ணியிருந்த பூஜையெல்லாம் முடிஞ்சது, வந்தா வந்தோடனே அவர்கிட்ட வந்து எங்கேருந்து வரேள் எல்லாம் விசாரிச்சுட்டு ரொம்ப நன்னா பாடினேள் அப்படின்னா. அவருக்கு இப்படி தான் மூச்சுந்தா, அப்பா சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார் அப்படின்னா. நான் எதுக்காக உங்களை பார்த்து பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா, நீங்கள் ஒரு பாட்டு பாடினீள், என்ன பாட்டு பாடினீள் அப்படின்னா, சிவதீக்ஷா பரு அப்படின்னா. அந்த சாகித்யத்தோட அர்த்தம் தெரிஞ்சுன்னு தானே பாடினேள்னா. அவர் சொன்னார், ஐயோ எனக்கு அர்த்தம்லாம் தெரியாது, சில பயம் வந்துடும், இல்லை இல்லை நான் பாட்டுக்கு பாடினேன் அப்படின்னு. அதனால தான் நீங்கள் பாடினேள் போல இருக்கு அப்படின்னா, அர்த்தம் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் பாடியிருக்க மாட்டேள் அப்படின்னா. அவருக்கு புரியல, என்னன்னா அதில் சரணத்திலாம் வருது, ரொம்ப வீர சைவர் எழுதின பரமேஸ்வர் மேலே எழுதின பாட்டு, ஒரு இந்த சைவ வைஷ்ணவ ஒரு சண்டை இருக்கும் இல்லையா, அதில் அவர் என்ன பண்ணார், பரம வைஷ்ணவனை பார்க்க கூட மாட்டேன்னா ஒரு தோ அர்த்தம் இல்லை,
சேர மாட்டேன் அவளோட அப்படின்னு இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு சொல்கிறா. என்ன சாகித்யத்தில் அப்படி இருக்குது? அப்படி இருக்கிற பாட்டை நீங்கள் துவாதச நாம் போட்டுன்னு வைஷ்ணவர் பாடின எழுப்பாரு, அதுதான் ஆச்சரியமாக இருந்தது எனக்குன்னு. இதுலேருந்து தெரியறது, சங்கீதத்தை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ராகத்தில் உள்ள ஆனந்தம், இந்த சங்கீதத்தில் உள்ள ஈடுபாடுனால வார்த்தைகள் எப்படி இருந்தால் கூட நமக்கு துவேஷம் வரல அங்கே. இதே வாயால் சொன்னால் யோ வைஷ்ணவன்லாம் நான் சேரமாட்டேன்னா ஏன் சேர்ந்தா என்னன்னு நமக்கு சண்டை தான் வரும். ஆனால் இந்த இசையில் உள்ள உள்ள அனுபவம், அதில் இருக்கிற ரசனையினால் அந்த ஆனந்தத்தினால இந்த பேதங்கள்லாம் மறந்து போயிடுது. இதுலேருந்து தெரியறது சங்கீதம் ஒன்றுனால தான் எல்லாரும் ஒன்றா இருக்கலான்னு தெரியுறது. அந்த இசையால் எல்லா, அதனால தான் அதுக்கு பேரே என்னென்ன இசைஞ்சு இருக்கிறதுன்னு தானே, இசையிறது இசைறதுனாலே சேர்ந்து இருக்கிறது ஜாயின் தானே. அந்த இசையாலேயே எல்லாரும் இசைஞ்சு இருக்கலாம், இணைந்து இருக்கலாம்னு தெரியறது அப்படின்ட்டு அதை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, சிரிப்பாக வந்தது. இப்படி துவாதசி நாமம் போட்டு இந்த பாட்டை பாடினேன்னு அதை உங்கள்ட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இருக்கு சொன்னேன். இப்படியே பாடிண்டு ஒத்துமையாக இருங்கோ அப்படின்னு பிரசாதம் கொடுத்துருந்துச்சேன். அவர் பின்னால் சொல்லி ஆச்சரியப்படுற, இப்படி ஒரு ரசிக்க முடியும் அப்படின்னால் அது பெரியவாளால் அப்படின்னு தெரியுது. ஏன் அப்படின்னு அவரே அப்பேற்பட்ட இசை ஸ்வரூபமாக இருக்கிற நாத தனுமனிஷம் அப்படின்னு தானே சொல்ற. அந்த சரீரமே பரமேஸ்வரனுடைய சரீரமே என்னவா இருக்குன்னு இசையாகவே தான் இருக்குது, நாதமாகவே தான் இருக்குது அப்படின்னு. அப்படி இருக்கிற அந்த அம்பாளோட இசை புலமை, சங்கீத கழுத்தோட கண்டத்தோட பெருமை. அடுத்தது 70வது ஸ்லோகத்தில் அம்பாளோட கையழக சொல்கிற, அந்த கை எப்படி இருக்குது அப்படின்னர், தாமரத்தண்டு மாதிரி இருக்கும். அந்த தாமரத்தண்டு என்ன பண்ணும், அப்படியே துவண்டு துவண்டு போகும். பெண்களோட கை எப்படி இருக்கணும், பெண்களோட அங்கங்கள் அவயங்கள்லாமே எப்படி இருக்கும்னா ரொம்ப மிருதுவாக இருக்கிறதுனால, மென்மையாக இருக்கிறதுனால அது துவண்டு துவண்டு தான் இருக்கும். ஆண்களுக்கு தான் கடினமாக இருக்கிறதுனால எல்லாம் ஒரே ரஃப்பாக வரைச்சி வரைச்சின்னு இருக்கும். பெண்களுக்கு எல்லாம் சாஃப்டாக அப்படியே இருக்கு. அம்பாளோட அந்த கை அப்படியே துவண்டு போறாப்புல மிருணாளி மிருத்வீனாம் அப்படிங்கிற மிருணாளம் மிருணாளம் அப்படின்னாலே தாமரத்தண்டு, இந்த தாமரத்தண்டு மாதிரி அப்படியே மிருதுவான கொடி போன்ற கையா இருக்கு. அதோட அழகு எப்படி இருக்குன்னர், ரொம்ப விசேஷமா இருக்கு. இந்த கையை அழகா இருக்கிறதோட இல்லை, வெறும் மிருதுளமாக இருக்கிறதோட மட்டும் இல்லை, அது என்ன பண்ணுறது அப்படின்னா அதோட அனுகிரக விசேஷமும் அதை விட பெருசாக இருக்குது. கையினால தானே அனுகிரகம் என்ற, அனுகிரக கரத்தினின்றும் அருள் நிறை பதத்தினின்றும் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த பெரியவா எந்த ஃபோட்டோவில் பார்த்தாலும் கையையே தூக்கின அனுகிரகரம், அது எப்படி இருக்குது அப்படின்னா அப்படி ஒரு தனி அழகாக இருக்கும். யார் கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணால் கூட இந்த பெரியவா பண்ணுறதுங்கிறது ஒரு தனி அபிநயம். அப்படி பார்த்தோன்னே அப்படி கையை ஒரு மாதிரி குழிச்சுட்டு அப்படின்பா அது அப்படி காமிச்சோடனே நமக்கு மனசில் அப்படியே ஒரு தெம்பு பொங்கின்னு வந்துடும், ஆனந்தம் பொங்கின்னு வரும். அப்படி ஒரு அழகான கரம், அந்த கரத்தோட அருள்கரம். அந்த அருள்கரத்தினால என்ன பண்ணித்து அப்படின்னர், இந்த அருள்கரத்தை அடைஞ்சவருக்கு அந்த தலை தப்பினது தம்பிரான் புண்ணியம் அப்படிங்கிறா இல்லையா, அதை போல யாரோட தலை தப்பினதுன்னர் அதை சொல்ற. சரசிஜ பவனான, சரசிஜ பவன்னா தாமரையில் உதிச்சவன், விஷ்ணுவோட அந்த தொப்பில்ல இருக்கிற மலர்ந்த தாமரையிலேருந்து தானே பிரம்மா வந்தார். அதனால் அந்த தாமரையில் உதிச்ச அந்த பிரம்மாவோட தலை தப்பிச்சு தான். எதனால் தப்பிச்சுது அப்படின்னர், அந்த பிரம்மாவுக்கும் ஆதியில் அஞ்சு தலை தான் இருந்தது, அவருக்கும் அஞ்சு தலை இருந்தது, பரமேஸ்வனுக்கும் அஞ்சு தலைன்னு பார்த்தோம். இப்போ வந்தோன்னே அஞ்சு தலைக்கு அஞ்சு தலைன்னொன்னு பிரம்மாவுக்கு கர்வம் வந்துடுத்து, தலை கணம் வந்துடுத்து. ஒரு தலை இருக்கிறதே கணம் வருதுன்னா இன்னும் அஞ்சு தலை இருந்தேன்னா கணம் வராதா? அதனால் என்ன பண்ணார், நீனும் நானும் ஒன்றுன்னு அவர் போட்டி போட ஆரம்பித்தார். உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், எனக்கு அஞ்சு தலை உனக்கு அஞ்சு தலை அப்படின்னா பார்த்தாராம் பரமேஸ்வரன். அட அசடே,
அஞ்சுக்கு அஞ்சு கணக்கை பார்த்துனா நீனும் நானும் ஒன்றுங்கிற அப்படின்னு, இந்த அஞ்சுக்கு அஞ்சு இருக்கிறதுனால தானே என்னோட ஒன்றுன்னு சரிசமமாக சொல்கிற, அதனால என்ன பண்ணேன், இப்போ பார்த்த தலையை எடுத்துடுறேனர், ஒரு தலையை கிள்ளி எடுத்துட்டார், இந்த கையால் இவர் கிள்ளி எடுத்துட்டார், இதை பார்த்தாலும் அம்பாள் பார்த்துட்டார், ஐயோ இவர் தலையை சீவ ஆரம்பிச்சுட்டார், இவருக்கு கோபம் வந்துருத்து அப்படின்னா அந்த ருத்ரனோட கோபத்தை அடக்கிறதுக்கு யாரால முடியும், இவ ஒத்தினால தான் முடியும், இவ உடனே ஓடி வந்து என்ன பண்ணினாலாம் அப்படின்னர், பிரம்மாவோட தலையை காப்பாத்தினா, இவ தலையை காப்பாத்தினது நாலு தலை தப்பிச்சுது, ஒரு தலை போச்சு, ஏன் நாலு தலை தப்பிச்சுது அப்படின்னர், இவளுக்கு நாலு கை இருக்கு இல்லையா, இந்த நாலு ஹஸ்தத்தினாலையும் நாலு தலையும் காப்பாத்தினாள், நாலு கையாலையும் அபயஹஸ்தம் கொடுத்து பிரம்மாவோட நாலு தலையும் காப்பாத்தினா அப்படின்னு அம்பாளோட இந்த ஹஸ்த விசேஷத்தினால அவளோட கையோட அபயஹஸ்தத்தினால பிரம்மாவோட நாலு தலை தப்பித்துன்னு இந்த 70வது ஸ்லோகத்தில் சொல்றார். 71வது ஸ்லோகத்தில் அவளோட நகத்தோட காந்தி, நெயில் பாலிஷ், அந்த கை நகம் எப்படி இருக்குது அப்படின்னார், அவளோட கையை அந்த உள்ளங்கை தாமரை போல செவந்த கை, உள்ளங்காலு உள்ளங்கையெல்லாம் செவந்த பொற்பாதம் பொற்கரம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, செவந்திருக்கணும், எதுக்காக செவந்திருக்கணும், கொடுத்து கொடுத்து செவந்திருக்கிறது, அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருந்தால் கை செவந்து தான் போகும், இவ அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணி 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 எதுவும் பிரம்மாவோட அஞ்சு தலையை நாலு தலையை காப்பாற்றி எல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னா அந்த கரம் தாமரை மாதிரி அப்படி பிங்க் கலரில் ஜம்முன்னு செவந்திருக்கு, அப்படி செவந்திருக்கிற அந்த கரத்தில் என்ன பண்ணிட்டு நவநளின ராகம் விகசதாம் அப்படின்னு அந்த கையில் நகானாம், அந்த நகம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னர், ஜம்முன்னு செக்கச்சவேர்னு இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்னர், செந்தாமரையில் தாமரையில் அந்த பஞ்சு குழம்பு இருக்கு இல்லையா, அதை சேர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னர், அதுக்கு உதாரணம் சொல்கிறார், லக்ஷ்மியோட பாதத்தில் அந்த என்ன சொல்கிறது நலங்குட்டுருக்கா, நலங்குட்டுருக்கிறது அது தாமரையிலேயே உட்காந்துருக்கா, இந்த தாமரையில் எதனால் செவந்து போச்சு அப்படின்னர், அந்த தாமரை மேலே அலர்மேல் மங்கைன்னு உட்காந்துருக்காலே இவள் காலில் அந்த நலங்குட்டுருக்கா, அந்த நலங்குட்டுருக்கிறது கரைஞ்சி 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 இந்த தாமரைப்பூவெல்லாம் ஷேப்பாகிடுதான், தாமரைப்பூ ஷேப்பானதுக்கு இப்படி ஒரு வியாக்கியானம், மகாலட்சுமி உட்காந்துருக்கிறதுனால, அதனால இவ விரல் நகத்தோட அந்த சிவப்பு எப்படி இருக்குன்னர், போனா போகிறதுன்னு இந்த தாமரை லக்ஷ்மியோட பாத நலங்குனால செவந்து போன தாமரைப்பூ மாதிரி இருக்கிறாப்புல இருக்கும் அப்படின்னு அது ஒத்து வருது, அது கூட ஒரு ஒத்து கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்சாக இல்லை, வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு உண்மை இல்லை, அதனால இதை சொல்கிறாராம், அப்படி செவந்த நகம் அப்படின்னு, அதாவது இந்த செம்மை அப்படிங்கிறது ஆரோக்கியத்தையும் காமிக்கிறது, விரல் நகம்லாம் நல்ல பிங்க் கலரில் இருந்து ரோஸாக இருந்தது அப்படின்னா நல்ல ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு மருத்துவ ரீதியாகவும் சொல்கிறா, அம்பாளுக்கு அவரது இயற்கையாகவே செவந்து இருக்கு நகம், நம்மளை மாதிரி நெயில் பாலிஷ்லாம் போட்டுன்னு கலர்லாம் அடிச்சுக்க வேண்டாம், அவளுக்கு ஸ்வபாவமாகவே நகமெல்லாம் செவந்து வர்ணம் பூசப்பட்டாப்பில் இருக்குது அப்படின்னு, அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த லக்ஷ்மியோட கடாட்சத்தை கொடுக்குறாப்புலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிற, கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாகிருதி அப்படின்னு இப்பேற்பட்ட இந்த அழகான அந்த நகத்திலேந்து தான் விஷ்ணுவோட தசாவதாரமும் எடுத்தார் அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுது, அப்படி ஒரு மகிமை வாய்ந்த நகமாவும் இருக்குது அப்படின்னு தெரியறது, அப்படி இருக்கிற அந்த அம்பாளோட இன்னும் மற்ற அவயங்களெல்லாம் வர்ணிச்சுன்னு வர அப்படி இருக்கிற எப்படிலாம் வர்ணிக்கிறாருங்கிறத அடுத்த மாதம் சத் சங்கத்தில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். முன்னமே சொன்னேன், இந்த தெய்வத்தின் குரல் சத் சங்கம் இங்கே மாதா மாதம்
ரெண்டாவது சனி ஞாயிறுன்னு இருந்ததை இப்போ மாற்றி ரெண்டாவது புதன் வியாழன் அப்படின்னு வச்சுருக்கா. அதனால் அடுத்த மாதம் ரெண்டாவது புதன்கிழமை வியாழக்கிழமையில் இதே 6:30 இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். ஜெய் சத்குரு மகாராஜ் கீ.